ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை ஆராதனையில் உங்கள் யாவருடைய முகத்தையும் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு உன்னதமான ஒரு பெரிய நோக்கத்தோடு இந்த பாண்டிச்சேரியில், இந்த புதுச்சேரியிலே கர்த்தர் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களை தேர்வு செய்திருப்பதற்காகவும், கடைசி கால தரிசனமானது உங்களுக்காக விதைக்கப்பட்டிருப்பதற்காகவும், அது விளைய போகிற நாட்கள் சமீபமாக வந்திருக்கிறது என்று அறிந்து கர்த்தருடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். இனி நம்முடைய ஓட்டத்தில் ஒரு புதிய ஓட்டம், ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் நிறைவேற்ற இந்த திருச்சபையை அவர் தம்முடைய கைகளில் எடுத்து பலப்படுத்தி ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். இனி தொடர்ந்து வருகிற நாட்களில் தேவன் அவருக்கு சித்தமானவைகளை வெளிப்படுத்தி, நீங்கள் செய்ய வேண்டியவைகளை அவர் கற்பித்து, அவைகளை செய்யும்படிக்காக உங்களை தம்முடைய பரிசுத்தாவினால் பலப்படுத்தி, கடைசி காலத்தில் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட இந்த திருச்சபையை கர்த்தரெடுத்து உபயோகப்படுத்துவார் என்று என் ஆவிக்குள்ளே மனப்பூர்வமாக நான் விசுவாசிக்கிறேன். நான் இந்த நாளில் இந்த இடத்துல வருவோம் என்றும், உங்களுடைய முகங்களை பார்ப்போம் என்றும் நான் கனவிலும் நினைக்கல. எங்களுக்கு கல்பாக்கத்தில் ஒரு சின்ன ஒரு மீட்டிங் நேற்றைய தினம் நடைபெற்றது. அதை ஒட்டி கல்பாக்கத்துக்கு சமீபத்தில் இருக்கிறதுனால நான் அதிகமாக நேசிக்கிற பாஸ்டர் வின்சென்ட் அவருடைய குடும்பம் இங்கே வந்ததோடு அந்த குடும்பத்தை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இங்கே வந்த பிறகுதான் தெரியுது அந்த குடும்பம் என்பது இன்னும் பெரிய குடும்பமாக இருக்கிறது. நீங்கள் இவ்வளோ எல்லாத்தையும் சேர்த்து கர்த்தர் ஒரு குடும்பமாக உங்கள் நடுவில் வச்சுருக்கிறதுனால நான் வந்ததோடு உங்கள் எல்லாரையும் பார்த்து விட்டு போகலாம் என்ற ஆசையோடு நான் வந்திருக்கிறேன். நான் அதிக வேகமாய் கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் இந்த அதிகாலை அந்த ஆராதனைக்கு நான் வந்து சீக்கிரமே உங்களை பார்த்து ஜெபித்து கடந்து போக நான் விருப்பப்படுகிறேன். நம்ம ஒரு சுருக்கமாய் கர்த்தருடைய செய்தியை கேட்க போகிறோம். இன்னும் நிறைய காரியங்களை நான் குறித்து நாம் அறிந்து கொள்ள போகிறோம். நாம் நம்மை ஆயத்தப்படுத்த போகிறோம், நம்ம ஜெபிக்க போகிறோம். அதன் முன்பாக நம்ம ஒரு 10 நிமிஷம் ஒரு காரியம் செய்ய போகிறோம். இந்த புதுச்சேரி அந்த மாநிலத்தில், இது யூனியன் டெரிட்டரி உங்களுக்கு தெரியும், புதுச்சேரி மாநிலத்தில் கர்த்தருடைய சபைகள், தேவனுடைய ஊழியங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது, ஊழியங்கள் எவ்வளவு நடக்கிறது என்பது நமக்கு தெரியும். ரொம்ப குறைந்ததும் வறண்டதும் விடாய்த்ததுமான ஒரு மாநிலம் இது. இதில் கர்த்தர் தம்முடைய பெரிய காரியத்தை நிறைவேற்றும்படிக்கும் வருகிற கடைசி நாட்களில் இந்த பகுதிகளில் ஊழியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தரெடுத்து நல்ல கனிகளை கொடுக்கத்தக்கதாக அவர்களை பயன்படுத்தும்படிக்கும் நம்முடைய சபைகளுக்காக, ஊழியங்களுக்காக நம்ம ஒரு 10 நிமிஷம் கர்த்தருடைய பாதத்தில் ஜெபிக்க போகிறோம். அதனால் நம்ம எல்லாம் நல்ல ஊக்கமாக ஜெபம் பண்ணணும், சபைகள் நிரம்பி வழியணும், சபைகளில் கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் தடையில்லாமல் நிறைவேறணும். அங்கே என்னோடு கூட கடந்து வந்திருக்கிற பாஸ்டர் ஜான் கே அவர்களை உங்களுக்கு தெரியும், ஏஞ்சல் டிவியில் ஜெப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். நாங்கள் போகிற இடங்களிலெல்லாம் ஒரு ஜெப பகுதியை நடத்துகிறாங்க. இப்போ நம்முடைய சபைகளுக்காக, குறிப்பாக நம்முடைய சபைக்காகவும், இன்னும் இந்த பாண்டிச்சேரி பகுதியிலும் புதுச்சேரி மாவட்டத்திலும் புதுச்சேரி மாநிலத்திலும் செய்யப்படுகிற எல்லா ஊழியங்களை நினைவு கூர்ந்து இந்த கடைசி காலங்களில் கர்த்தருடைய கைகளில் அவைகளை ஒப்பு கொடுத்து ஒரு 10 நிமிஷம் நம்மை ஜெபத்தில் நடத்தப் போகிறார்கள். நாம் எல்லாம் அப்படி எழுந்து நிற்போம். கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி ஜெபிக்க சொல்லுகிறாரோ அவைகளை நாம் சிரம் தாழ்த்தி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வைராக்கியத்தோடு நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்ரம், தேங்க்யூ லார்ட். இப்போ நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு 10 நிமிடம் அப்படியே நம்ம ஸ்தோத்ரம், ஹாலேலூயா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், தேங்க்யூ லார்ட். நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்ரம் பிதாவே, எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுவோம். ஹாலேலூயா. சங்கீதங்கள் புஸ்தகத்தில் 147வது அதிகாரத்தில் ஒரு வசனம் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கின்றன. அந்த வசனத்தின் அடிப்படையில் ஒரு 10 நிமிடம் அப்படியே நம்ம ஜெபிக்க போகிறோம். அதில் போட்டிருக்குது, அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதான முள்ளைவுகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். அவர் உன் வாசல்களின் தாழ்பாடுகளை பலப்படுத்தி அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது வேதத்தில். அப்படியானா கர்த்தர் நமக்கு இந்த தாழ்பால் எதுக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு பாதுகாப்பிற்காக. இந்த கடைசி நாட்களில் இருக்கிற எல்லா சபைகளின் பாதுகாப்பிற்காக நம்ம அதிகமாக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த நாட்களிலே சத்ருவானவன் சபைகளை அவன் குறி வைத்திருக்கிறான். எப்படியாவது வரப்போகிற எழுப்புதலுக்கு இந்த சபைகள் ஆயத்தப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன் கங்கணம் கட்டி அவன் செயல்படுகிறான்.
கர்த்தருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாரும் ஒருமனப்பட்டு நாம் ஜெபம் பண்ணா நம்ம குரோதமாக சபைகளுக்கு குரோதமாக எழும்புகிற அந்த ஆவிகளை பாதாளத்துக்கு துரத்தி விடலாம். ஆமே. எனவே சத்துரு நம்முடைய சபைகளுக்குள்ளே வரக்கூடாத படிக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். இங்கே மட்டுமல்ல, இந்த பாண்டிச்சேரியில் இருக்கிற எல்லா சபைகளிலும் சத்ரு உள்ளே வராத படிக்கு நாம் ஜெபிக்க போகிறோம், பாதுகாப்புக்காக ஜெபிக்க போகிறோம். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், சபைகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வரும் இந்த கடைசி நாட்களிலே. இங்கே மட்டுமல்ல, எல்லா சபைகளிலும் வரும். என்ன அப்படின்னு சொன்னால், கள்ள உபதேசங்கள் வரும். கள்ள உபதேசங்கள் சத்ரு உள்ளே கொண்டு வந்து விதைச்சிடுவான். அப்படி கள்ள உபதேசம் வரக்கூடாது என்பதற்காக, எல்லா சபைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். மூன்றாவது இன்னொரு காரியத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அரசியல்வாதிகள் இனிமே சபைகளை குறி வைப்பார்கள், சபைகளை முடக்க அவங்க திட்டமிடுவார்கள், ஆராதிக்க கூடாதபடிக்கு சட்டங்களை கொண்டு வருவார்கள். இப்படிப்பட்ட ஆபத்திலிருந்தும் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கும்படிக்காக, அதாவது சபைகளை கர்த்தர் பாதுகாக்கும்படிக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். மூன்று காரியங்களுக்காக நம்முடைய சபைகளையும் சரி, இந்த பாண்டிச்சேரியில் இருக்கிற எல்லா சபைகளையும், சபைகளுக்குள்ளே சத்ரு வரக்கூடாது முதல் காரியம். ரெண்டாவது காரியம், கள்ள உபதேசங்கள், எந்த சபைகளுக்கும் கள்ள உபதேசம் வரக்கூடாது, அதற்காக ஜெபிக்க போகிறோம். மூன்றாவது அரசியல்வாதிகள் சபைகளை குறிவைத்து அவங்க செயல்படுவாங்க, ரகசியமாக உள்ள வந்து ஆட்களை அனுப்பி கூட இங்கே நோட்டம் இடுவாங்க, அதெல்லாம் செயல்படக்கூடாது என்பதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இதைத்தான் இங்கே அழகாக தாவீது சொல்கிறார், உன் தாழ்ப்பாளர்களை பலப்படுத்து, உன் அந்த மாதிரி நல்ல ஒரு பாதுகாப்புக்காக ஜோமன்னு தேவ தூதர்களை இறங்கி பாதுகாக்கும்படி ஜோமன்னு அப்படின்னு சொல்லி இங்கே சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார். இப்போ நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். கண்களை மூடி தேங்க்யூலா நன்றி தகப்பனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கண்களை மூடி கருத்தாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஹாலெலூயா 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே தேங்க்யூலா நன்றி ஹாலெலூயா. மகிமைக்கு பாத்திரரே நாங்களுமே துதிக்கிறோம், வல்லமை நிறைந்தவரே நாங்களுமே துதிக்கிறோம். தேங்க்யூலா ரீபா தூடா ரபா காபா டூரபா லரபா ஹாலெலூயா. ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம், உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருப்பவரே, எங்கள் எல்லாரையும் கூட்டி சேர்த்தவரே, எங்கள் எல்லாரையும் ரட்சித்தவரே, அபிஷேகித்தவரே, உங்களுடைய ஆவியிலா நிறைத்தவரே, உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உண்மை நாங்கள் வணங்குகிறோம். கர்த்தாவே ஏசப்பா உங்களுக்கு நன்றிப்பா, நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த மூன்று காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எங்கள் ஜெபங்கள் ஹல்லேலூயா உங்கள் இருதயத்துக்கு ஏற்றதாக இருக்க கிருபை செய்வீராக. தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா உன்னிடத்தில் உள்ள ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை அம்மனேர் ஆசீர்வதிப்பே என்று சொல்லி வாதியத்திலே வாசித்திருக்கிறோமே. தாழ்ப்பாள்கள் பலப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாங்கள் இப்பொழுது நாங்கள் செபிக்க போகிறோம். தேங்க்யூலா ஹல்லேலூயா. இந்த பாண்டிச்சேரியில் எல்லா சபைகளுக்காக செபிக்க போகிறோம். நன்றி ஹல்லேலூயா. கர்த்தாவே எங்கள் ஜெபங்களை கர்த்தர் கேட்டு இங்கேயும் ஆமே பாண்டிச்சேரியில் எல்லா சபைகளையும் நீர் பலப்படுத்தி பாதுகாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ நாம் ஜெபம் பண்ண போகிறோம். முதல் காரியம் நம்முடைய சபைகளுக்குள்ளும் பாண்டிச்சேரியில் எல்லா சபைகளுக்குள்ளும் சத்ரு உள்ள வராதபடிக்கு, சத்ருவின் திட்டம் ஆமே செயல்படக்கூடாதபடிக்கு நம்ம எல்லாரும் கருத்தாக நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் வாயை திறந்தாலே நடுங்க ஆரம்பித்து விடுவான். கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்க ஆரம்பித்தாலே சத்ரு அவன் புறமுதுகு காட்டி பாதாளத்துக்கு ஓடி போய் விடுவான். ஹல்லேலூயா. சபைகளுக்குள்ளே சத்ரு உள்ள வராதபடி நம்ம எல்லாரும் கருத்தாக ஜெபம் பண்ண போறோம். ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்து அப்படியே ஜெபிக்கலாம். நன்றிப்பா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. தேங்க்யூலா ரீபா தூடா ரபா பாபா பாபா பாலா ரபா ஹல்லேலூயா. தேங்க்யூலா நன்றி தகப்பனே, நன்றி ஹல்லேலூயா. வல்லமை 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 இங்கேயும் ஹல்லேலூயா. இந்த சபையிலும் கர்த்தருடைய வல்லமை கடந்து வருவதாக. சத்ரு உள்ள வராதபடி ஹல்லேலூயா பாதுகாக்கிற தேவ தூதர்களை அனுப்புவீராக அனுப்புவீராக. ஹல்லேலூயா. சத்ரு உள்ள வரக்கூடாது, சத்ருவின் ஆட்களும் உள்ள வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே தேங்க்யூலா ஹல்லேலூயா. இந்த சபையினுடைய ஆமப்பா தாழ்ப்பாள்களை கர்த்தர் நீர் பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் மன்றாடுகிறோம். நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த சபையிலே சுற்றிலும் இந்த சபையின் எல்லைகளை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைக்க வேண்டுமா? இயேசு என்கிற இயேசு 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 என்கிற நாமத்தை நாங்கள் மன்றாடுகிறோம். ஓ தோடபா கா தோடரபா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதோ இதோ பாதுகாக்கிற தேவ தூதர்கள் இறங்குவார்களாக, தேவ தூதர்கள் இறங்குவார்களாக. ஓ தோடர்
Hallelujah, Hallelujah, Stotram Katabe, Stotram, in the Pandichari Likra, Matraela, Sabagal Kaka Chibikro, Lutheran Sabagal Kaka Chibikro, Parambare Sabagal Kaka Chibikro, Havikuri Sabagal Kaka Chibikro, Endor Sabayulo, Satru Nulayada Badi, Hallelujah, Havana Upper Padituro, Avan Krila, Malika Patu Pokato, Esuvi Namathan Hale, Hadodara Vatka Balaraba, Ella Sabagalium, Katar Padua to Kolvirake, Padua Kratu. கத்தர் ஒவ்வொரு சபையிலையும் ஆமையாண்டவரே அனுப்பி பாதுகாத்து கொள்வீராக. நன்றி நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, தேங்க் யூ லார்ட், நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், தேங்க் யூ லார்ட், ஹாலேலூயா. பாதுகாக்கிற ஆண்டவரே தூதர்களை ஒவ்வொரு சபையிலையும் சபைக்கிற அனுப்பி பாதுகாத்துக் கொள்வீராக. இன்று முதல் ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும், அது இயேசுவின் நாமத்தினாலே ஆகட்டும். இயேசு என்கிற நாமத்தில் ஜெபிக்கிறங்கள் பிதாவே. ரெண்டாவது காரியத்துக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. கள்ள உபதேசம், கள்ள உபதேசம் சாத்தானால் அனுப்பப்படுகிற காரியம், சபைகள் பலவீனப்பட்டு போகும்படிக்காக, வரப்போற எழுப்புதலுக்கு சபைகள் ஆயத்தப்படக்கூடாது என்பதற்காக சத்துரு செய்கிற ஒரு சதி காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், சபைகளுக்குள்ளே கள்ள ஆட்களை உள்ள அனுப்பி விடுவான், அல்லது கள்ள உபதேசங்களை கொண்டு வந்து விடுவான், வரவே கூடாது. நம்ம சபை நல்ல சபை, ஆரோக்கியமுள்ள ஒரு சபையாக இருக்குது. இன்னும் இப்படிப்பட்ட ஆமீன் ஆரோக்கியத்தை கத்தர் கொடுக்கும்படிக்காக ஜெபம் பண்ண போகிறோம். கள்ள ஆட்களை உள்ள வந்து விடாதபடிக்கு நாம் ஜெபிக்க போறோம். அதே போல மற்ற சபைகளில் கள்ள உபதேசம் வந்து விடக்கூடாது என்பதற்காக நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் ஜெபிக்க போறோம். ஜெபிக்கலாமா? எஸ் ஜெபிக்கலாம், ஜெபிக்கலாம். ரெண்டு நிமிடம் நாம் ஜெபிக்க போறோம். ஜெபமண்ணங்களை சத்தத்தை உயர்த்தி நீங்க ஜெபமண்ணலாம், ஜெபிக்கலாம், ஜெபிக்கலாம். தேங்க் யூ லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஜெபங்களின் சத்தத்தை கவனிப்பவரே, நன்றிப்பா, நன்றிப்பா. உங்க பாதம் பணிந்து நன்றி சொல்லுகிறோம். ரேபா தூடா ரபா காபா தூடா ரபா ரபா, ஹல்லேலூயா. ஓ, வரப்போற எழுப்புதலுக்கு எல்லா சபைகளையும் ஆயத்தப்படுத்துவீராக, இந்த சபையினர் ஆயத்தப்படுத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ சபையில் உள்ள விசுவாசிகளை பலவீனப்படுத்த சாத்தான் கொண்டு வருகிற திட்டம், அந்த கள்ள உபதேசம், அந்த கள்ள உபதேசம் எங்கள் சபைகளுக்குள்ளே வராது இருக்கட்டும், எந்த ஒரு சபைகளுக்குள்ளும் வராது இருக்கட்டும். ஹல்லேலூயா. இந்த கள்ள உபதேசம் உள்ள வராதபடிக்கு இந்த சபையின் ஆமா ஹல்லேலூயா வாசல்களை தாழ்பாள்களை கத்தர் நீர் பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. கல் ஆட்கள் உள்ள வரக்கூடாது. இந்த பாண்டிச்சேரியில் உள்ள எந்த சபைகளுக்கு உள்ளேயும் ஆமை கல்ல உபதேசத்தை கொண்டு ஆட்கள் உள்ள வரவே கூடாது. இயேசுவி நாமத்தினாலே கல்ல உபதேசங்களின் கால்களை கட்டிப்படுகிறோம். இயேசுவி நாமத்தினாலே, இயேசுவி நாமத்தினாலே எந்த ஒரு சபைக்குள்ளும் சத்ரு நுழைந்து விடாதபடி, கள்ள உபதேசம் வராதபடி, உடைய பாதுகாக்கிற தூதர்களை கத்தர் நிறுத்தி தாழ்பாள்களை பலப்படுத்தி நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறங்கள் பிதாவே, ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு கருத்துக்காக நம்ம எல்லாரும் கருத்தாக ஜெபம் பண்ண போறோம். கடைசி நாட்களிலே சபைகள் குறதமாக உபத்திரவங்கள் வரும். ஹல்லேலூயா. அரசியல்வாதிகள் உள்ள வருவாங்க, தங்களுடைய ஆட்களை அனுப்பி என்ன நடக்குன்னு சொல்லி வேவு பார்ப்பாங்க. இப்படிப்பட்ட காரியம் நம்ம சபைக்கு விரதமா எழும்ப கூடாது. இந்த பாண்டிச்சேரி உள்ள சபைகளுக்கு விரதமா அரசியல்வாதிகளை எழும்ப கூடாது. ஹல்லேலூயா. ஒருவேளை இப்படி உள்ள வந்தா அவன் ரட்சிக்கப்பட்டவனத்தான் வெளியே கடந்து போக வேண்டும். ஹல்லேலூயா. இங்க காரியங்களை பார்க்கும் போது கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்போது மனம் திரும்பி கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படிக்காக எல்லாரும் கைகளை உயர்த்தி அப்படி நாம் ஜெபம் பண்ண போறோம். கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அரசியல் மூலமாக எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாது, நெருக்கங்கள் வரக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபிக்கலாம். அரசியல் ரட்சிப்புக்காக ஜெபிக்கலாம், ஜெபிக்கலாம், ஜெபிக்கலாம். தேங்க்யூலா, நன்றிப்பா, நன்றி ஆண்டவரே. நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடுமே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ஜெபங்களின் சத்தத்தை கவனிப்பவரே, கோடி நன்றிப்பா, கோடி நன்றி ஆண்டவரே. ஓ தூடா ரபா காபா தூடா ரபா காபா லரபா. இந்த நாட்களிலே அரசியல் மூலமாக, அரசியல்வாதிகள் மூலமாக சபைகளுக்கு அநேக நெருக்கங்கள் வரும் என்று சொன்னீங்க ஆண்டவரே. இதோ எங்களுடைய சபைக்காக, இந்த சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இது எங்களுடைய சபை ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க நேசிக்கிற சபை ஆண்டவரே. இந்த சபைக்குள்ளே வேவு பார்க்கும்படிக்காக ஹல்லேலூயா அரசியல்வாதிகள் உள்ள வரக்கூடாது. ஓ தூடா ரபா காபா லரபா. இந்த சபைக்கு அரசியல் மூலமாக நெருக்கங்கள் வரக்கூடாது. ஹல்லேலூயா. ஒருவேளை அரசியல்வாதிகள் வேவு பார்க்கும்படிக்காக உள்ள வந்தா அவர்கள் மனம் திரும்புவார்களாக, அவர்களை கத்த சந்திப்பீராக, அவருடைய கண்களை திறந்து உண்மை வெளிப்படுத்துவீராக கர்த்தாவே.
பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். அதே போல இந்த பாண்டிச்சேரியில் எந்த ஒரு எல்லா சபைகளுக்காக ஜெபிக்கிறோம், எந்த ஒரு சபைக்கும் அரசியல் மூலமாக எந்த ஒரு நெருக்கடியும் வரவே கூடாது. சபையின் எல்லையில சுற்றிலும் வேலி அடைத்து நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லா சபைகளின் ஆமாண்டவரே வாசலின் தாழ்பால்களை நீர் பலப்படுத்துவீராக. சத்ரு உள்ள வராதபடி, கள்ள உபதேசம் வராதபடி, அரசியல்வாதிகள் உள்ள வந்து ஆமே நெருக்கங்களை கொடுக்காதபடி எல்லா சபைகளையும் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. இயேசுவே, இந்த காலை வேளையில் நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். இப்போ நாட்களில் எழுப்புகளுக்கு எங்களுடைய சபையும் இந்த பாண்டிச்சேரியில் உள்ள எல்லா சபைகளும் ஆயத்தப்படட்டும். எல்லா சத்ருவின் திட்டங்களுக்கும் ஆண்டவரே பொல்லாப்புக்கும் ஆண்டவரே வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன வார்த்தையின் படி நீர் கூடாரங்களை மறைத்து நீர் காத்துக்கொள்ளும். மகிமையில்லாத எடுத்துக்கொள்ளும். இயேசு என்ற நாமத்தில் ஜெபிக்கிறங்கள் தூய நல்ல பிதாவே. கர்த்தர் நம்ம ஜெபங்களை ஏற்றுக்கொண்டார். கையில தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் அங்கீகரிக்கிற தேவன். இந்த இடத்தில் செய்யப்படுகிற எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் திறந்திருக்கிறது. இந்த ஸ்தலத்துக்குள் ஒருவன் வியாதியோடு வந்தால் இந்த இடத்தை விட்டு திரும்பி செல்லும் பொழுது அவன் ஆரோக்கியத்தோடு செல்வான். இந்த இடத்திற்குள் ஒருவன் அநேக பிரச்சனைகளோடு வந்தால் இந்த இடத்திலிருந்து திரும்பி செல்லும் பொழுது சமாதானத்தோடு திரும்பி செல்வான். கர்த்தர் தம்முடைய நம்பிக்கையின் பேழையாக இந்த ஊழியத்தையும் இந்த சபையையும் கர்த்தர் ஏற்படுத்தின தயவுகளை முன்னிட்டு கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய பிரசன்னம் நம் நடுவிலே ஆளுகை செய்து கொண்டு வருகிறது. அவருடைய வேத வசனம் சொல்வதை போல, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தருவேன் என்று சொன்ன தேவன், நீங்கள் ஒவ்வொரு முறை கூடி வரும் பொழுதும் தம்முடைய பரிசுத்த ஆலோசனைகளினாலே கர்த்தர் உங்களை தேற்றி பலப்படுத்தி செய்ய வேண்டிய காரியங்களை வெளிப்படுத்தி அவரே உங்கள் முன்பாக நடந்து செல்லுகிற நல்ல நெய்ப்பராக தங்களை ஒவ்வொரு முறையும் அவர் வெளிப்படுத்தும்படிக்காக நாம் தேவன் நோக்கி மன்றாட வேண்டும். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை மூடிக்கொள்ளுகிறது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ, தேங்க்யூ மாஸ்டர். யோசனையில் பெரியவரே ஆராதனை, ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை, ஆராதனை கழுகு போல சுமப்பவரே ஆராதனை, ஆராதனை ஓசானா, ஓசானா. உன்னதங்களில் வாசம் செய்யும் எங்கள் தேவனே, இரண்டு பேர் மூன்று பேர் என் நாமத்தில் எங்கே கூடி வந்தாலும் அவர்களுக்கு நடுவில் நான் இருப்பேன் என்று சொன்ன வார்த்தை நினைவு கூர்ந்தார்கள். நீரங்களை பலப்படுத்துகிறவர் ஓசானா, உன்னத தேவனே ஓசானா, ஓசானா, ஓசானா. சிலுவையினா மீட்டவரே
ஆராதனை சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை ஓசானா ஓசானா உன்னத தேவனே உன்னத தேவ ஓசானா 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 உலகத்தின் முடிவு பரியந்தம் இதோ சதா சர்வ நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன வாக்கு தத்தத்தை இன்றளவும் காப்பாற்றி வருகிற நம்முடைய கன்மலையாகிய தேவன் நம் நடுவிலே தம்முடைய பரிசுத்த பலத்தை வெளிப்படுத்தி அவரே நம்முடைய கரங்களை பிடித்து செம்மையான பாதையிலே வழிநடத்தி செல்கிறவராக இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாக இருந்து மரண பரியந்தம் நம்மை வழிநடத்துகிறவர். வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை ஒளி வீசும் விடிவெளியே ஆராதனை ஆராதனை வழி ஆராதனை கைகளை உயர்த்தி ஆராதனை ஒளி வீசும் விடிவெளியே ஆராதனை ஆராதனை உன்னத தேவனே ஓசானா 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 கேருபீன்களும் சேராபீன்களும் 24 மணி நேரமும் இடைவிடாமல் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இடிமுழக்கம் போல் அவரை துதித்துக் கொண்டிருக்கிற காட்சியை கர்த்தருடைய வேதம் நமக்கு வர்ணித்து விவரித்து சொல்லுகிறது. இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வரப்போகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று பூலோகத்தின் நாவுகள் யாவும் அறிக்கை செய்வதாக. பரிசுத்த ஆராதனையிலே உயர்த்தப்பட வேண்டியவர் கர்த்தர் ஒருவரே. அவர் பரிசுத்தமும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவருமாக இருக்கிறார். பரிசுத்தரே என்னை படைத்தவரே ஆராதனை உமக்கு ஆராதனை பாவங்களை மன்னித்தவரே ஆராதனை ஆராதனை ஓசானா ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 உன்னத தேவனே ஓசானா ஓசானா ஓசானா. உங்கள் நடுவிலே உலாவுகிறவரும் உங்கள் மேல் கண்களை வைத்து உங்களுக்கு ஆலோசனை தருகிறவரும் கரங்களை பிடித்து வழி இதுவே என்று கட்டளையிடுகிறவருமாகிய கண்மலை உங்கள் அருகிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். பூமியின் முழங்கால்கள் யாவும் முடங்கத்தக்கதாக அதிசயமான நாமத்தை உடையவர் கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நிலைவரமாக நோக்கமாக வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனை உணர்ந்து பாருங்க.
இயேசுவை உணர்ந்து பாருங்க, ஆவியானவரை உணர்ந்து பாருங்கள். அவர் இங்குதான் இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் செய்கிறார், நம்மேல் தம் கண்களை வைக்கிறார். எங்கோ இருக்கிற தேவனை அல்ல, நம்மோடு கூட தம்முடைய உடன்படிக்கை நிறைவேற்றி உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்மோடு ஆளுமை செய்கிற ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர். Thank you Lord. Uliza bura sarbidi shubara. Bada sarbidi zinburam shibilakum. Marmizi bidu rabzimi halau shubarat. Madakzi damdu shubaratuwa. Uli bidi shubaratusa. Devane nallava. Devane nirvallava. Nir uruvare andar uyarndava. Kartrude nama matrame yavatilum uyarndade. Nir uruvarum serakudada olile. வெளிச்சத்திலே வாசம் பண்ணுகிறவர், மனிதர்கள் நடுவிலே தம்முடைய கூடாரத்தை ஸ்தாபித்தவர், இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையிலே உம்முடைய வல்ல பிரசன்னம் எங்களோடு வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் உணர்வதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரமைகளை தொடுவதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வல்லமை எங்கள் நடுவிலே விதைக்கப்பட்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ரேபேலே தூரா பல்லாகா, ஆவியானவருடைய கிரியை எங்கள் நடுவிலே கடந்து வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவரீர் தம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தை இடத்திலே நிலைவரமாக நிரந்தரமாக தங்கி தாபரிக்க பண்ணியறளும். உம்முடைய பிள்ளைகள் கைட்டு செய்கிற எல்லா பிரயாசத்தின் மேலும் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருப்பதாக எங்கள் போதகரையும் அவருடைய உடன் ஊழியர்களையும் அவருடைய குடும்பத்தையும் சபையாரையும் கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, உமக்கு சித்தமானபடி எங்களை வணைந்து சித்தமான பாதையில் எங்களை நடத்தியர்களும், அவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த தீமையின் ஆயுதங்களும் வாய்க்காமல் போவதாக இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் தம்முடைய கைகளை நீட்டி உம்முடைய பிள்ளைகளை தொட்டு வழிநடத்தும் அவர்களை மகிமைப்படுத்தும்படிக்காக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்படியே நாம் அமர்ந்து கொள்ளலாம். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலே நாம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கவும், தேவனோட பேசவும், கர்த்தர் பேசுகிறதை கேட்கவும், இனி வருகிற நாட்களில் அவர் நமக்கு காண்பிக்கிற பாதையிலே செவ்வையாக நடந்தவும், ஆண்டவர் ஒவ்வொரு முறை நீங்கள் கூடி வரும் பொழுதெல்லாம் தம்முடைய வாயின் வார்த்தைகளை வெளிப்படுத்தி தம்முடைய பரிசுத்த சித்தத்தை உங்களோடு பேசி அவர் உங்களை வழிநடத்தி வருகிறதை நான் அறிந்திருக்கிறேன். இனி வருகிற நாட்களிலே ஒரு பெரிய தரிசனம் உங்களுக்காக விதைக்கப்பட்டிருக்கிறது. பெரிய திட்டம் கர்த்தருடைய கைகளிலிருந்து கடந்து வரப்போகிறது. சபையினுடைய எல்லைகளை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதித்து நம்முடைய ஊழியர்களை, நம்முடைய சபை போதகர கர்த்தர் இன்னும் பல மடங்கு தம்முடைய வல்லமையினால் நிரப்பி மகிமைப்படுத்தி இந்த கடைசி காலத்தில் அவர்களை எடுத்து வல்லமையாக அவர் பிரயோஜனப்படுத்தும்படிக்காக உங்களுடைய ஜெபங்களிலே நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வார். நான் இந்த பகுதிக்கு வருவேன் என்று நினைக்கல. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு சமயத்தில் நாங்கள் இந்த இடத்தில் கடந்து வருவதற்கு கர்த்தர் வாசல்களை திறந்ததற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் இங்கே வந்ததில்லை தவிர உங்கள் சபையை குறித்து சில செய்திகளை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஊழியர்களோடு பேசும் பொழுது பாண்டிச்சேரியில் இருக்கிற அந்த சபை சுவிசேஷ பாரமுள்ள ஒரு தேவனுடைய சபை என்றும், கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று வைராக்கியமாக எழும்பி செயல்படுகிற தேவ பிள்ளைகளால் நிரப்பப்பட்ட ஒரு திருச்சபை என்றும், கர்த்தருடைய கைகளிலிருந்து நன்மையான ஆசீர்வாதங்களை பெற்று மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய சுவிசேஷ வெளிச்சத்தை பரவ செய்ய வேண்டும் என்கிற பாரம் உள்ளவர்கள் என்றும், எல்லாவற்றுக்கு மேலாக ஜெப பாரம் உள்ளவர்கள் திறப்பின் வாசலில் நின்று தேவனுக்கென்று காரியங்களை செய்வதற்காக புலம்புகிறவர்கள் கதறுகிறவர்கள் என்றும், உங்களை குறித்து நான் கேள்விப்பட்ட நல்ல சாட்சிகளுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள் நடுவிலே நான் வந்து நிற்பதை ஒரு பெரும் பாக்கியமாக நான் கருதுகிறேன். நாங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு போயிருந்த பொழுது என்னுடன் நம்முடைய அன்பு மகள் அங்கே கிறிஸ்டியை நான் சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நான் அதிகமாக பேசிக்கொள்ளாவிட்டால் கூட அதற்கு பிறகு நாங்கள் வந்து இந்த இமெயில் மூலமாக இந்த ஊழியத்தின் காரியங்களை குறித்தும் நாங்கள் இஸ்ரேலில் கர்த்தர் பேசின காரியங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் என்னென்ன காரியத்திற்கெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு கடிதம் எழுதி அனுப்பியிருந்தாங்க. அந்த கடிதத்தில் நாங்கள் ஒரு சின்ன ஜெபக்குழுவாக இஸ்ரேல் தேசத்தை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற மிக முக்கியமான
உலகம் தழுவின தேவ தரிசனம். இந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு நம்முடைய இந்திய தேசத்திலிருந்து, பாண்டிச்சேரி புதுச்சேரியிலிருந்து நாங்களும் ஜெபிக்கும்படிக்க விரும்புகிறோம். கர்த்தர் பேசின வார்த்தைகள் இந்த சபைக்கும் கர்த்தர் கொடுத்த ஒரு அழைப்பாகவே நாங்கள் ஏற்றுக்கொண்டு, தேவனாலே அழைக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், அதில் குறிப்பாக வாலிப பிள்ளைகள் கொஞ்சம் பேர் கூடி நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம் அங்கிள் என்று சொல்லி எழுதியிருந்ததுனால என்னுடைய மனம் ரொம்ப உண்மையிலே ரொம்ப ஆசைப்பட்டு, நல்ல இவ்வளோ தூரம் ஜெபம் பண்ணுகிற வாலிபர்களை கொண்ட ஒரு திருச்சபை இருக்கிறது என்று நான் நினைத்தேன். அதுக்கு பிறகு அடிக்கடி நாங்கள் கடிதத்தில் எழுதும் பொழுது, ஒரு முறை எப்படியாவது எங்கள் சபைக்கு நீங்கள் வந்து பார்க்கணும், எங்களெல்லாம் நீங்கள் வந்து சந்தித்து நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணி உற்சாகப்படுத்தணும்னு அவர்கள் அடிக்கடி கடிதங்கள் மூலம் இமெயில் மூலம் அனுப்பி அழைப்பு கொடுப்பது வழக்கம். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் என்னதான் விரும்பினாலும் ஒரு தீர்க்க தரிசன ஊழியத்தில் இருக்கிறவங்க என்னுடைய விருப்பத்தை நான் செயல்படுத்த முடியாது. கர்த்தர் போக சொன்னா தான் போகணும், கர்த்தர் பேச சொன்னா தான் பேசணும். மற்ற ஊழியங்களைப் போல இந்த தீர்க்க தரிசன ஊழியம் என்பது இல்லை என்பதை தீர்க்க தரிசன ஊழிய பாதையிலே நான் நடந்து வரும்பொழுது நான் கண்டுபிடித்தேன். அதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஒரு சுவிசேஷகர் தேதி கொடுத்து கூட்டங்களுக்கு போயிடலாம், ஒரு சபை போதகர் வாரந்தோறும் கூட்டங்களை நடத்தி விடலாம். ஒரு சுவிசேஷகர் நீங்கள் அழைக்கணும்னு சொன்னால், நான் ஒரு காலத்தில் சுவிசேஷ ஊழியம் செஞ்சுருக்கிறேன், கன்வென்ஷன் கூட்டங்கள் நான் நடத்தி இருக்கிறேன். அந்த நேரத்தில் நம்ம கூப்பிட்டோம்னா, சரி நமக்கு எந்த தேதி ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்து ஒரு தேதியை ஏற்பாடு செய்து அந்த பகுதிக்கு போகலாம். ஆனால் தீர்க்க தரிசன ஊழியத்திற்கு கர்த்தர் சில வருஷங்களுக்கு முன்பாக என்னை அழைத்து என்னோடு அவர் முகமுகமாய் பேசி, கடைசி காலத்தில் தீர்க்க தரிசன ஊழியத்திற்கு நான் உன்னை ஒரு தீர்க்க தரிசியாய் பயன்படுத்த விரும்புகிறேன், சம்மதமா அப்படின்னு கேட்டார். எனக்கு முதல்ல அது புரியலை. நான் நினச்சேன், ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே, ஒரு தீர்க்க தரிசியாக இருக்கிறது எவ்வளவு சந்தோஷம், அந்த ஊழியம் எவ்வளவு சந்தோஷமான ஒரு ஊழியம் என்று நான் கர்த்தருடைய சமூகத்தில் நான் ஒப்புக் கொடுத்தேன். ஆனால் அப்பொழுது கர்த்தர் சொன்னார், தீர்க்க தரிசனம் சொல்லுவது என்பது வேறு, தீர்க்க தரிசியாய் வாழ்வது என்பது வேறு. அது சொல்லிட்டு அவர் நிறைய சட்டத்திட்டங்களை, கட்டுப்பாடுகளை கர்த்தர் சொன்னார். அப்போ தான் நான் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். ஒருவன் தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்ய வேண்டுமானால் அதற்கு பெரிய ஒரு விலைக்கிரயத்தை கொடுக்க வேண்டும். நம்ம விரும்பினதை சாப்பிட முடியாது, விரும்பினவர்களோட பேச முடியாது, விரும்பின இடத்திற்கு போக முடியாது. கர்த்தர் என்ன விருப்பம் தெரிவிக்கிறாரோ அதை தாண்டி நாம எதையும் செய்யக்கூடாது. ஆண்டவர் எனக்கு கொடுத்த முதல் கண்டிஷன் என்னன்னா, உன் கையில் இருக்கிற எல்லா ஊழிய பொறுப்புகளிலிருந்தும் நீ விலகி என்னை மாத்திரம் சார்ந்து வாழும்படிக்கு வெளியே வர உனக்கு சம்மதமா அப்படின்னு கர்த்தர் கேட்டார். எங்களுடைய ஊர் ராமநாதபுரம், உங்களுக்கு தெரியும், உங்கள் ரோட்டை அப்படியே பிடிச்சி ஈசிஆர் ரோட்டில் கடைசியில் நீங்கள் போனீங்கன்னா ராமநாதபுரத்தில் தான் போய் முடிவீர்கள். நீங்கள் ஒரே ரோடு, நீளமான ஒரு ரோடு போகிறது, கடற்கரை சாலை, கிழக்கு கடற்கரை சாலையினுடைய ஒரு முனையிலே நீங்கள் இருக்கிறீங்க, மறுமுனையிலே நாங்கள் இருக்கிறோம். ராமேஸ்வரம் வரைக்கும் போது, ராமேஸ்வரத்துக்கு முன்பாக ராமநாதபுரம் என்ற ஊர் அமைந்திருக்கிறது. அங்கே என்னுடைய ஊழியங்களை நான் ஆரம்பித்து 1979 வருஷத்திலிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். ஏறத்தாழ 37 ஆண்டுகளாக தேவனுடைய பணிகளை நிறைவேற்றி நான் வருகிறேன். அதில் என்னுடைய சபை ஊழியங்கள் என்று நாங்கள் துவங்கின பொழுது ஏராளமான கிளை சபைகள் எங்கள் ராமநாதபுரத்தை அதை ஒட்டி உள்ள பகுதிகளிலும், கேரளாவிலும் மலைப்பகுதிகளிலும், மூணார் மலைப்பகுதிகளிலும், இன்னும் பல்வேறு இடங்களிலும் நிறைய சபைகள் இருந்தது. எங்களுக்கு ஒரு பெரிய நிறுவனம் இருந்தது, ஸ்தாபனம் இருந்தது, பத்திரிகை ஊழியம், புஸ்தக ஊழியம், இன்னும் பல்வேறு விதமான ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருந்தது. இது எல்லாவற்றையும் நான் ஸ்தாபித்து அதை நடத்தி கொண்டு போனேன். ஆனால் கர்த்தர் சொன்னார் ஒரு நாள், நான் உன்னை தீர்க்க தரிசன ஊழியத்துக்கு அழைக்க வேண்டும், நான் உன்னோடு பேச வேண்டுமானால் உன்னுடைய மனசை வேறு காரியங்கள் நிரப்பியிருக்கக்கூடாது. நான் பேசுறத நீ தெளிவாக கேட்கணும், புரிந்து கொள்ளணும்னா உன்னுடைய மனதிலே வேறு உலக பிரகாரமான, வேறு ஊழிய சம்பந்தமான பாரங்கள் கூட உனக்குள்ளே இருக்கக்கூடாது. ஒரு 200 பேரை உனக்கு கீழே வச்சு நீ வேலை வாங்கி கொண்டிருந்தா உன்னுடைய மனம் முழுவதும் அதில் தான் லைக்குமே ஒழிய, நான் பேசுவதை உன்னால அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் கேட்க முடியாது. ஏனென்றால் இந்த கடைசி நாட்களில் தேசங்களுக்கு தீர்க்க தரிசியாக நான் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன் என்றார். அப்பொழுதுதான் எனக்கு தெரிஞ்சது, ஒரு தீர்க்க தரிசன ஊழியம் செய்யறது சாதாரண விஷயம் இல்லைன்னு. நான் உடனே கர்த்தருடைய சமூகத்தில் என்னை ஒப்புக் கொடுத்து, எனக்கு கீழே இருந்த பல ஒரு 25-30 அதுக்கும் அதிகமான கிளை சபைகளை, அந்தந்த போதகர்களை அழைத்து அவருடைய பெயர்களில் எழுதி கொடுத்து விட்டு, என்னுடைய வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் என்கிற என்னுடைய அந்த ஊழியத்தையும் நான் மற்றவருடைய கைகளில் ஒப்பு கொடுத்து விட்டு, இப்பொழுது நான் எந்த பிடிமானத்தில் இல்லாமல் இயேசு ஒருவரையே சார்ந்து வாழ்ந்து வருகிறேன். அதனால் நான் எந்த ஊழியத்தை சார்ந்தவன் அல்ல. சில பேர் சொல்லுவாங்க, ஏஞ்சல் டிவி உங்களுடைய டிவின்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில்
ஏஞ்சல் டிவி என் பேரில் தான் இருந்தது. ஒரு 3-4 வருடங்கள் நாங்கள் துவங்கின பொழுது என்னுடைய பேரில் தான் அது இருந்தது. ஆனால் கர்த்தர் சொன்னதுனால நான் அந்த பொறுப்புகளிலிருந்தும் விலகி இப்போ தேவன் எங்கு போக சொல்லுகிறார், என்ன பேச சொல்லுகிறார், எங்கு நிற்க சொல்கிறார்கிறத மாத்திரம் நான் குறிவைத்து காரியங்களை நடத்தி கொண்டு போகிறேன். அதனால தான் என்னை நேசிக்கிற இந்த அன்பான நீங்கள் என்னை அழைத்த போது கூட கர்த்தர் என்னை அனுமதித்தால் ஒழிய வர முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் இருந்ததுனால தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி காத்திருந்து இந்த நாளில் நான் கொஞ்ச நேரம் உங்கள் நடுவில் வருவதற்கு கர்த்தர் எனக்கு அனுமதி கொடுத்ததுனால உங்கள் நடுவிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் இந்த இடத்துல வந்தபோது என் மனசில் ஒரு காரியம் தோணுது, நம்ம இனி அடிக்கடி இந்த இடத்துல வர வேண்டி இருக்கும், அடிக்கடி உங்களிடத்துல பேச வேண்டி இருக்கும், கர்த்தர் செய்ய சொல்லுகிற காரியங்களை சொல்ல வேண்டி இருக்கும், கர்த்தர் உங்களை எப்படி நடக்க சொல்கிறாரோ அது மாதிரி உங்களை நடத்த வேண்டி இருக்கும் என்று என் ஆவியிலே நான் உணர்கிறேன். உங்களுடைய போதகரை பார்த்தபோது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் ஒரு ஆளை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும், ஒரு ஆளுடைய முகத்தை பார்த்தால். ஏன்னா நாங்கள் 37 வருஷமாக பல இடங்கள், பல தேசங்கள், பல சபைகள், பல பிரிவுகள், பல ஊழியக்காரர்கள், பல பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் எத்தனையோ பேரை, 100 ஆயிரக்கணக்கான பேரை நான் சந்தித்து வந்து விட்டேன். ஒரு மனிதனை பார்த்த உடனே எங்களுக்கு தெரியும். நான் ஒரு காரியம் சொல்கிறேன் பாருங்கள், உங்கள் போதகர் ஒரு தகப்பனை போன்ற மனநிலை உடையவர். தன்னுடைய ஆடுகளை விசுவாசிகள் என்று நினைக்காம ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை நேசிக்கிறதை போல நேசிக்கிறவர். உங்களுடைய நலன்கள் மேலே ரொம்ப அக்கறை உள்ளவர். நீங்கள் எல்லா விஷயத்திலும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவருடைய குடும்பத்திலும் சொந்த வாழ்க்கையிலும் பல்வேறு விதமான போராட்டங்களை சந்திக்க வேண்டி வந்தாலும் அந்த எந்த பாரத்தை உங்கள் மேல் சுமத்தாமல் உங்கள் பாரத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு உங்களை வழிநடத்தும்படிக்காக கர்த்தர் அவரை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் எனக்கு நல்ல ஒரு காரியம் தெரியும், உங்கள் சபைக்கும் உங்களை கர்த்தர் அழைத்த அழைப்புக்கும் தரிசனமானது முன்குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது சீக்கிரமே உங்களை வந்து அடைய போகிறது. நீங்கள் செய்வதற்கு ஒரு பெரிய திரளான பணிகளை கர்த்தர் இந்த பகுதியிலே வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த தேசத்திற்கு உங்களை ஒரு முன்மாதிரிகளாகவும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவும் கர்த்தர் பயன்படுத்த விருப்பம் வைத்திருக்கிறார். அது இப்பல்ல, சீக்கிரம் அது நிறைவேறுகிறது. நீங்கள் பார்க்க போகிறீர்கள், உங்கள் வாலிபர்கள் எழும்பி கர்த்தருக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறீர்கள். உங்கள் விருத்தாப்பியர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளாக தங்களை வெளிப்படுத்த போறீங்க. இந்த சபை வளாகத்தில் இன்னும் ஏராளமாய் தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டிய பல பாத்திரங்கள் உண்டு. அவர்கள் தங்களை வெளிப்படுத்துவதற்கான நேரம் சீக்கிரம் வரப்போகிறது என்று கர்த்தரின் ஆவியோடு பேசுகிறார். உங்கள் நடுவில் இருந்த தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்க, ஊழியர்கள் சுவிசேஷர்கள் எழும்புவாங்க. இன்னும் கூட சித்தமானா வருகிற கொடிய காலங்களிலே தங்களுடைய மரணத்தால் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இரத்த சாட்சிகளும் எழும்ப போறாங்க. அல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி இவ்வளோ பெரிய ஒரு இடத்தை கொடுத்து ஜனங்களை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையிலே கர்த்தர் நம்மோடு கூட காரியங்களை வெளிப்படுத்தி காரியங்களை நிறைவேற்றி கொண்டு வருகிறார். நான் உங்கள் நடுவிலே சொன்னதை போல நம்முடைய தேசத்தில் கர்த்தர் செய்ய போகும் அடுத்த ஒரு பெரிய முக்கியமான நிகழ்வு இருக்கிறது. தேசத்தில் இப்போ அடுத்து அடுத்து நடக்கிற காரியங்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வந்தால் நமக்கு திகைப்பு உண்டாகிறது. இவைகளை பார்க்கும் பொழுது அடுத்தது என்ன நடக்கப் போகிறதோ என்கிற ஒரு மன அச்சமும் நமக்குள் வருவதை தவிர்க்க முடியவில்லை. மத்திய மாநில ஆட்சியாளர்கள் நடுவில் குழப்பமான ஒரு சூழ்நிலை நீடித்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வேற ஒரு யூனியன் டெரிட்டரிக்குள்ளே போயிட்டீங்க, ஆனால் தமிழ்நாட்டில் அரசியலில் கடுமையான குழப்பங்கள் உண்டாகிறதை இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நலத்திட்டங்கள் ஒன்றும் செயல்படுத்தப்படவில்லை. அங்கு விவசாயிகள் வீதிக்கு இறங்கி வந்து விட்டார்கள். விவசாயிகள் வெளியே வந்திருக்கிறது தேசம் முழுசுமே, எல்லா இடத்துலையுமே விவசாயிகள் இனி வாழ்வதற்கு வழி இல்லையோ என்று போகிற அளவிற்கு அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் கொடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டிலும் சரி, கேரளாவிலும் சரி, கர்நாடகாவிலும் சரி, மத்திய மாநிலங்களிலும் சரி, வட இந்திய மாநிலங்களிலும் சரி, ஏறத்தாழ இந்த கடந்த வருஷத்தில் மாத்திரம் 1300 அதிகமான விவசாயிகள் தற்கொலை செய்து மரித்திருக்கிறார்கள். ஒரு தேசத்தில் விவசாயி தற்கொலை செய்து மரிப்பது என்பது அந்த தேசத்திற்கு வந்திருக்கிற சாபம். அது சாபம், ஏன்னா கர்த்தர் மனிதனுக்கு முதல்ல கொடுத்த வேலையே விவசாய வேலை தான். கர்த்தர் தன்னுடைய தோட்டத்தை நிலத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் அவர் ஆதாமை ஏற்படுத்தினார். இப்போ நீங்கள் வச்சிருக்கிற வேலையெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சது. அதுக்கு பிறகு கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறேன், ஐடியில் வேலை செய்கிறேன், டிஜிட்டலில் வேலை செய்கிறதெல்லாம்
இப்ப நாம கண்டுபிடிச்சது. ஆனா கர்த்தர் ஆதியிலே மனிதனுக்கு கொடுத்த முதல் வேலை விவசாய வேலை. அதுல மண்ணெள்ளி போட்டு இன்னைக்கு விவசாயிகளை நடுத்தரில் கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அவர்கள் யாவருடைய மனமும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இனி இந்த தேசத்துல வாழ்வதற்கு வழியே இல்லாமல் போய்விடுமோ என்று பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். 1000 அதிகமான விவசாயிகள் போன வருஷத்துல மாத்திரம் தற்கொலை செய்து கொண்டு மரித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் இனி வாழ்வதற்கு முடியாது, விவசாயம் செய்வதற்கே வழி இல்லை என்று அதை கைவிட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை நெருக்கடி அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்க, இந்திய தேசம் ஒரு விவசாய நாடு. ஆனா என்ன செய்யறாங்கன்னா, இப்போ வரக்கூடிய ஜிஎஸ்டி வரி விதிப்புல இந்த கார் இருக்கு பாருங்க, நல்ல ஆடம்பரமான கார்களுக்கு வரி விதிப்பு கிடையாதான். ஒரு பிஎம்டபிள்யூ கார் வாங்கினா, ஆடி கார் வாங்கினா, நல்ல வாகனங்கள் கார்கள் வாங்கினால் அதற்கு வரி கிடையாது. ஆனா ஒரு விவசாயி டிராக்டர் வாங்கினா அதற்கு வரி போடுவாங்க. அப்ப எல்லா விதங்களிலும் பாதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை தேசத்துல வந்திருக்கும் பொழுது நம்முடைய மனதில் அடுத்து என்ன நடக்கும் என்ற ஒரு கேள்வி வருவதை தவிர்க்கவே முடியவில்லை. இந்த பக்கம் அப்படி நடக்குதுன்னு சொன்னா, இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஐடி தொழில வேலை செய்கிறவர்களில் அநேகம் பேர் ஒவ்வொரு நாளும் 100,000 பேர் வேலை இழந்து கொண்டிருக்கிறார்கள். வெளிநாடுகளில இந்த ஐடி துறையில வேலை செய்கிறவர்கள் திரள் திரளாக வேலை இழந்து அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப் என்கிற பிரசிடென்ட் அவர் கொண்டு வந்திருக்கிற புதிய கொள்கைகள் மூலம் அமெரிக்காவிலே பணி செய்கிற 100,000 பேர் இன்னும் சீக்கிரத்தில் வீட்டுக்கு திரும்பி வர போறாங்க. அங்கே சுந்தர் பிச்சை என்பவர் அந்த ஐடி துறையில் மைக்ரோசாஃப்டில் ஒரு பெரிய கூகுள் நிறுவனத்தில் ஒரு பெரிய ஒரு தலைமை அந்த பதவியில் இருக்கிறவர், அவர் சொல்றாரு, சீக்கிரமே வெளிநாடுகளில் வேலை செய்கிற இந்தியர்கள், இந்திய ஊழியக்காரர்கள், ஐடியில் வேலை செய்கிறவங்க 25,00,000 பேர் வேலை இழந்து தேசத்துக்கு திரும்ப போகிறாங்க. மாத்திரம் இல்லை, இந்தியாவிலே வேலை செய்கிற ஐடி கம்பெனியில் இருக்கிறவங்க 40,00,000 பேர் வேலை இழக்க போகிறாங்க. ஆக மொத்தம் இந்த வருஷத்தினுடைய இறுதிக்குள்ளே டிசம்பருக்குள்ள 65,00,000 பேர் வேலை இழக்க போகிறாங்க. 65,00,000 பேர் வேலை இழந்து வீட்டுக்கு வந்தால் தேசம் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஒருவர் வேலை இழந்தால் அது அவரோடு கூட முடிந்து விடுகிற காரியம் அல்ல. அவரை சார்ந்த ஒரு குடும்பம் இருக்கும், அவருக்கு நிறைய உறவினர்கள் இருப்பாங்க, இந்த சம்பளத்தை நம்பி அவர்கள் காரியங்களை செய்து கொண்டிருப்பாங்க. ஐடி துறையில் வேலை பார்க்கிறவர்கள் 100,000,000 சம்பாதிக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு 100,000,000 பணம் வருகிறது என்பதனால அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள பல இடங்களில் தவணை முறையில் கடன் வாங்கி இஎம்ஐ செலுத்தி கொண்டிருப்பாங்க. திடீரென்று தங்களுக்கு வேலை இழப்பு நடந்தால் அந்த ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க நடுத்தருவுக்கு வந்து நிற்க வேண்டும் ஒழிய அவர்களுக்கு வேறு எந்த மார்க்கமும் சோர்ஸும் இல்லை. ஐடி நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு மனிதரோடு நான் பேசி கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா அவர்களுக்கு வேறு எந்த இடத்திலும் கம்பெனியிலும் அவர்கள் வேலைக்கு போவதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்கிறாங்க. அப்போ இந்த டிசம்பருக்குள்ள 65,00,000 இளைஞர்கள் வேலை இழந்து வீதியிலே வந்து நிற்க போகிறார்கள். இதன் நிமித்தமாக அநேகர் மனநிலை பாதிக்கப்பட்டு, அநேகருடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டு, அநேகர் ஒருவேளை வாழ்வதற்கு வழி இல்லாமல் தற்கொலை செய்திகளை கூட நீங்கள் நிறைய கேள்விப்படுவீங்க. தற்கொலை என்பது விவசாயிகளை பொறுத்து எப்படி வந்ததோ அதே போல இங்கே ஐடி துறையில் டிஜிட்டல் துறையில் வேலை செய்கிற டைடல் துறையில் வேலை செய்கிறவர்களையும் அது விட்டு வைக்கவில்லை. திரளாய் அது வேகமாய் பரவி கொண்டு வருகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்து மூணாவது ஒரு காரியம் நடக்க போது சீக்கிரமே பாருங்க. மூணாவது நடக்க போற காரியம் அதை எழுதி வச்சுக்கோங்க. ஆண்டவர் எங்ககிட்ட பல முறைகள் பேசி கொண்டிருக்கிறார். சிறு வியாபாரிகள், இந்திய தேசத்தில் இருக்கிற சின்ன வியாபாரிகள் இனி தொழில் செய்ய முடியாம அவர்கள் தங்களுடைய தொழில் கேந்திரங்களை, கூடாரங்களை மூடிவிட்டு தெருவுக்கு வந்துருவாங்க. அதுல கடன் வாங்கி சின்ன சின்ன தொழில் செய்கிறவர்கள் எல்லாம் இனி வாழ்வதற்கு வழி இல்லாமல் பல பேர் குடும்பத்தோட தற்கொலை செய்து கொள்ள போறாங்க. இதெல்லாம் சீக்கிரமா நடக்க போற காரியம். இவைகளை வைத்து பார்க்கும் பொழுது நம்முடைய அரசும் நம்மை ஆளுமை செய்கிறவர்களும் யாருக்காக வேலை செய்கிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் மக்களுடைய நலனை பார்க்காம யாரோ சில முக்கியமான ஐஸ்வர்யவான்களை, கார்பரேட் கம்பெனி முதலாளிகளை பிரியப்படுத்துவதற்காக தேசத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் விற்று கொண்டிருப்பதை போல நமக்கு தோன்றுகிறது. இவைகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாய் நம்முடைய வாழ்க்கை வந்து நெருக்கும் பொழுது நம்முடைய மனசுல என்ன தோணுதுன்னா, இப்படியே போய்கொண்டிருந்தால்
இந்தியாவுடைய நிலை என்ன, அடுத்தது என்ன நடக்கும்? ஒவ்வொரு இடத்திலும் பிரச்சனை வந்துருச்சு, விவசாயிகளுக்கு பிரச்சனை வந்துச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஆனால் அதை தொடர்ந்து அடுத்து சிறு வியாபாரிகளுக்கு பிரச்சனை வருகிறது. இதெல்லாம் தாண்டி அடுத்து இப்போ தீவிரமாய் நடத்தப்படுகிற காரியம் கர்த்தருடைய ஜனங்கள் மேல், சிறுபான்மையினர் மேலே தொடுக்கப்படுகிற மறைமுகமான தாக்குதல். மறைமுகமான தாக்குதல் இன்றைக்கு பகிரங்கமாய் வெளியரங்கமாகி பல இடங்களிலே மத சம்பந்தமான கலவரங்கள் உருவாக்கப்படுகிறது. இது ஆட்சி செய்கிறவர்களாலேயும் சில தீவிரவாத குழுக்களாலும் பகிரங்கமாக அது கொண்டு வரப்பட்டு அது கண்மூடித்தனமாக கர்த்தருடைய ஊழியங்களுக்கு தடை போடுவதற்கான முயற்சிகள் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மாத்திரம் 547 திருச்சபைகள் உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கிறன. செய்திகள் அதெல்லாம் காமிக்கல, ஊடகங்கள் அதை மறைத்து விடுகின்றன. ஆனால் அங்கு சொல்லப்படுகிற காரியம், 540 சர்ச்சு, அந்த சர்ச்சு வளாகங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. கவர்மெண்ட்டிட்ட கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, இவர்கள் சட்டத்துக்கு புறம்பாக இத்தனை நாட்கள் இந்த காரியத்தை செஞ்சு கட்டடங்களை கட்டி வச்சு அந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க. திடீரென்று சபை வளாகங்களுக்குள்ளே கடந்து போய் சபை ஆராதனைகளுக்கு தொல்லைகளை கொடுத்து அங்கிருக்கிறவர்களை துன்பப்படுத்துவதை அங்கே வட மாநிலங்களிலும் இப்போ தமிழ்நாட்டிலும் கர்நாடகாவிலும் இது தீவிரமாய் பரவி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். கொஞ்ச நாட்கள் இல்லாமல் இருந்த மத கலவரம் மறுபடியும் தேசத்திலே தலைவிரித்து ஆட துவங்கி இருக்கிறது. இது இன்னும் தீவிரம் அடைவதற்குண்டான காரியங்கள் வருகிறது. சிறுபான்மையினருக்கு விரோதமான சட்ட திட்டங்கள் தீவிரமாக இயற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சீக்கிரமாகவே அடுத்து நடக்க போற காரியத்தை பாருங்க. இந்த ட்ரஸ்ட் என்று ஊழியம் வச்சிருக்கிறாங்கல்ல, கர்த்தருடைய ஊழியம் செய்யக்கூடிய பெரிய பெரிய ஊழிய ஸ்தாபனங்கள், ஊழிய தலைவர்கள், மிஷினரி ஸ்தாபனங்கள், பெரிய ஊழிய நிறுவனர்கள் போன்றவர்கள் மேலே குறிவைத்து தாக்குதல் நடத்துவதற்காகவும் அவர்களுடைய எல்லைகளுக்குள்ளே புகுந்து அவர்கள் மேலே குற்றங்களை சுமத்தி அவருடைய இடங்களை கையகப்படுத்திக் கொள்ளவும் அரசு தீவிரமான முயற்சிகளை மேற்கொள்ள போகிறது. உத்தரப்பிரதேசத்தில், மகாராஷ்டிராவில், மத்திய பிரதேசத்தில், அந்த உத்தரப்பிரதேசத்தில் மாத்திரம் அங்கிருக்கிற வக்ஃபு வாரியம் போன்ற சிறுபான்மையினர் நடத்தப்படுகிற ட்ரஸ்டுகள், அறக்கட்டளை ஸ்தாபனங்கள் இன்றைக்கு அதனுடைய லைசன்ஸ் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க வேலை செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. தமிழ்நாட்டிற்குள்ளே இது கடந்து வர ஆரம்பித்தால், புதுச்சேரிக்குள்ளே இது கடந்து வர ஆரம்பித்தால், இந்தியாவில் இது இன்னும் தீவிரமாய் வர ஆரம்பித்தால், ஒருவரும் இது மாதிரி ஒரு பெரிய சபை ஊழியத்தை செய்து விட முடியாது. ஊழியர்கள் ஊழியத்தை செய்து விட முடியாது. தொலைக்காட்சி நிறுவனத்தை வைத்து கர்த்தருடைய வசனத்தை சொல்லுகிறவர்கள் சொல்ல முடியாது. நீங்கள் வெளியே போய் ட்ராக்ஸ் கொடுக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு கொடிய சூழ்நிலை நம்முடைய இந்திய தேசத்தில் கடந்து வருகிறது. இவைகள் ஒன்றன் பின் ஒன்றாக இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கும் பொழுது நம்முடைய மனதில் தோன்றுகிற ஒரு காரியம், அடுத்து என்ன நடக்குமோ என்கிற ஒரு பயம் நமக்குள்ளே தோன்றுகிறது. இந்த தேசம் எங்கு தான் போகுது, அடுத்து என்னவாய் மாறப்போகிறது, கர்த்தருடைய ஜனங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது, இனி வருகிற நாட்களிலே தேவனுடைய ஊழியத்தை நம்ம செய்ய முடியுமா? இந்திய தேசம் மனிதர்கள் வாழ்வதற்கே லாயக்கற்ற ஒரு தேசத்தை போல மாறிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். விவசாயிகள் பட்டினி கிடக்காங்க, விவசாயிகள் அழுகிறார்கள், விவசாயிகள் புலம்புகிறார்கள், ஏனென்று கேட்பதற்கு தேசத்துல நாதி இல்லை. அதே போலதான் நாளைய தினத்துல சீக்கிரத்துல சபைகள்ல, ஊழியர்கள, ஊழியக்காரர்களிலே தொல்லை செய்யப்பட்டு அடிக்கப்பட்டு துரத்தப்பட்டு போனா கேட்பதற்கு ஏனென்று கேட்பதற்கு நாதி இல்லை. ஐடி கம்பெனி நிறுவனத்திலிருந்து 65 லட்சம் பேர் இந்த வருஷத்தின் கடைசிக்குள்ளே வேலை இழக்க போகிறார்கள், ஏனென்று கேட்பதற்கு நாதி இல்லை. ஒவ்வொரு இடங்களிலும் வந்து அவர்கள் தங்களுடைய பலத்த கரங்களை வைத்து இருளை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஏனென்று கேட்க நாதி இல்லை. இனி இந்த தேசத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பது நமக்கு புரியவில்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு தெளிவாய் சில காரியங்களை சொல்லி இருக்கிறார். இந்திய தேசத்துல பீக்ல, உச்சகட்டத்துல பல்வேறு விதமான கொடிய சூழ்நிலைகள் உங்களை சூழ நெருக்கி வந்து கொண்டிருக்கிறதை பார்த்தாலும், பிசாசு தலைவிரித்து தாண்டவமாடி தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக தன் பட்டயத்தை உயர்த்தி இருக்கிறதை பார்த்தாலும், அநேக திருச்சபை தலைவர்களும் போதகர்களும் வன்மையாக கண்டிக்கப்படுவதையும் தண்டிக்கப்படுவதையும் பார்த்தாலும், இருள் தேசத்தை பற்றி கவ்வி பிடித்து கொண்டு வருவதை பார்த்தாலும், கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே, இந்த கொடிய நாட்களின் நடுவிலே தேவன் இந்த தேசத்தில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நம்ம நினைப்போம் தேசத்தை இருள் தான் முழுசா பிடிக்க போகுது, இந்த தேசத்துல இனி தீமைதான் வரப்போகிறது, கொடியவர்கள் ஆளுமை செய்ய போறாங்க, கொடிய சட்டங்கள் கொண்டு வர போகிறது, கார்ப்பரேட் முதலாளிகளுடைய கையில் இந்த தேசத்தின் பொருளாதாரம் போக போகிறது, சாமானிய மனிதனுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும், எல்லாம் சரிதான்.
ஆனா அதற்கு நடுவிலே கர்த்தர் இந்திய தேசத்தை மையமாக வைத்து ஒரு பெரிய எழுப்புதலை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் இந்த இடத்துல சொல்றாரு, ஒரு பெரிய ரிவைவல், ஒரு எழுப்புதல் உன் தேசத்திலிருந்து புறப்பட்டு வரும். இந்த எழுப்புதல் ஒரு அக்னி பந்தை போல புறப்பட்டு இந்தியாவில் தென் மாநிலங்களிலிருந்து அது மேலே கிளம்பி வந்து, குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து வந்து தென் மாநிலங்களிலிருந்து அது புறப்பட்டு இந்தியா முழுவதும் அது பற்றி பிடித்து உலகத்தின் கடையாந்திரங்கள் வரைக்கும் இந்த எழுப்புதல் கடந்து போக போகிறது என்று கர்த்தர் நமக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லியிருக்கிறார். இது ஆண்டவர் இந்த காரியத்தை ஏன் அப்படி செய்ய வேண்டும்? சில வருஷங்களுக்கு முன்பாக நம்முடைய தேவனுடைய அநேக தீர்க்க தரிசிகள் ஊழியக்காரர்களிடத்துல கர்த்தர் இனி வரப்போகிற எழுப்புதலை குறித்த வாக்குத்தத்தை பேசி, நான் இந்திய தேசத்தை குறித்து வைத்திருக்கிற என்னுடைய நல்ல நினைவுகளான அந்த எழுப்புதல் புறப்பட்டு வருகிற காலம் சமீபித்து வந்திருக்கிறது, ஆகவே நீங்கள் தீவிரமாக வேலை செய்து அந்த எழுப்புதல் வருவதற்குண்டான ஆயத்த பணிகளை நீங்கள் இன்னும் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்று கர்த்தர் வலியுறுத்தினார். நான் இந்த எழுப்புதல் காரியங்களை குறித்து கர்த்தர் எங்கெல்லாம் பேசியிருக்கிறார் என்று நான் பார்த்த பொழுது, இதற்கு முந்தின நூற்றாண்டில், இதற்கு முந்தின 19வது நூற்றாண்டில் வாழ்ந்த பரிசுத்த தேவனுடைய மனிதனான சாது சுந்தர் சிங் அவர்களிடத்திலே கர்த்தர் பேசியிருக்கிறார். சாது சுந்தர் சிங்குடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். அவர் தேவனுக்கென்று எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வெளியே வந்து நேபாளம், திபெத்து போன்ற கைவிடப்பட்ட பகுதிகளிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவர். அவர் ஒரு சீக்கிய இனத்தைச் சேர்ந்தவர். அவருடைய குடும்பத்தார் வைராகியமான மத அந்த வைராகியம் நிறைந்தவர்கள். அவர்களுக்கு நடுவில் அவர்களுடைய பூஜை புனஸ்காரங்கள் செய்து வாழ்கிறவர்கள். சாது சுந்தர் சிங் சின்ன பையனாக இருந்த பொழுது அவர் படித்த பள்ளிக்கூடத்தில் அங்கே இருக்கிற மிஷினரி மார்கள் ஒரு புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தை கொண்டு வந்து கொடுத்த பொழுது இவர் கோபமடைந்து, அந்நிய மதத்தை கொண்டு வந்து என் கையில் கொடுக்கலாமா என்று அதை கிழித்து, அது மேலே எச்சியை துப்பி அதை கிழித்து, அதை வந்து நெருப்பு வைத்து அவர்களை அவமானப்படுத்தி துரத்தினவர். இவருடைய மனதில் அவருடைய வாலிப வயசில், ஒரு 14-15 வயசில் அவருடைய மனதில் தீவிரமான ஒரு தேடுதல் உண்டாகி, எங்களுக்கு கற்பிக்கப்படுகிற 33 தேவர்களில் எது உண்மையான தெய்வம் என்று எனக்கு தெரியவில்லை. உலகத்தை படைத்தது கண்டிப்பாக ஒரு கடவுளாக தான் இருக்க முடியும், அது யார் என்று தெரியவில்லை என்று இரவும் பகலுமாக அவர் கடவுளை தேட முயற்சி பண்ணினார். பிரார்த்தனையில், யோகாவில், அவர் இந்த நிஷ்டையில், தியானத்தில் பல மணி நேரங்கள் இருந்து, உண்மையான கடவுளே, நீ யாராயிருந்தாலும் சரி, நீ எனக்கு உன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் இரவு பகலாக ஜெபித்து வந்தார். அதில் அவருக்கு எந்த பதிலும் கிடைக்காதனால மனம் விரக்தி அடைந்து, சீக்கிரமே நான் உண்மையான கடவுளை காண முடியாமல் போனதுனால நான் என் உயிரை மாற்று கொள்ள போகிறேன், தற்கொலை பண்ண போகிறேன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு பின்னால் ஒரு தண்டவாளம் போகுது, ஒரு ரயில் ட்ராக் போகிற, நான் சொல்வது 1800களில் நடந்த ஒரு சம்பவம். அந்த ட்ராக்கு பின்னால் போகுது, அதில் போய் என்னை காலையில் ஜெபம் பண்ணினார். அதிகாலை 5 மணிக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரெயின் போகும், அந்த ட்ரெயினில் போய் நான் என் தலையை கொடுத்து படுத்து நான் செத்து போயிடுவேன். அதுக்கு முன்னால் உண்மையான கடவுள் யாராயிருந்தாலும் எனக்கு தன்னை வெளிப்படுத்தாவிட்டால் என் உயிரை நான் மாய்த்து கொள்வது உறுதி அப்படின்னு சொல்லி தண்டவாளத்தில் போய் அவர் தலை வச்சு படுத்துட்டார். காலையில் விடிகாலையில் எழுந்து ஜெபித்து குளித்து முடித்து போய் படுத்துட்டார். கண்ணை மூடி கொண்டார், உண்மையான கடவுள் இருந்தாலும் என்னை காப்பாற்றட்டும் என்று. திடீரென்று தூரத்தில் ஒரு லைட்டு வெளிச்சம் தெரிந்தது, ரயில் வருகிறது, ட்ரெயின் வருகிறது, சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு, தூரத்தில் ஒரு லைட்டு தெரியுது. அந்த வெளிச்சத்தை முந்தி கொண்டு வேறொரு வெளிச்சம் முன்னால் அப்படி வேகமாய் கடந்து வருகிறது. அவர் கண்ணை திறந்து ரயில் தான் வருவதாக நினைத்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு வலது கை, ஒரு பெரிய கையே அந்த வெளிச்சத்திலிருந்து இவரை நோக்கி நீட்டப்பட்டு அவர் கையை பிடித்து வெளியே தூக்கி தண்டவாளத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து நிறுத்துகிறார். இவருக்கு ஆச்சரியம், இவருடைய உடம்பை தூக்கி அப்படி வெளியே போட்ட உடனே ரயில் அந்த இடத்துல கடந்து போகிறார். யார் என்னை தொட்டது, யார் என்னை சந்தித்தது, அந்த நீட்டப்பட்ட கை என்னவென்று அவர் பார்க்கிறார். அவர் சொல்றாரு, அந்த கையில ஆணி அரைந்த ஒரு அடையாளம் இருந்து நான் பார்த்தேன். எனக்கு ஆச்சரியம், வானத்திலிருந்து நீட்டப்படுகிற ஒரு கையில ஒரு காயம் இருக்கிறது, எப்படி அந்த காயம் வந்தது? அப்ப கடவுள் தன்னுடைய கையை நீட்டினார், ஆனால் அந்த கடவுள் காயப்பட்டவராக இருக்கிறார். காயப்பட்ட ஒரு கடவுள் யார் என்று தேடி பார்த்த பொழுது அது கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற கடவுளான இயேசு என்பதை கண்டுபிடித்தார். உடனே அவருக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அவர் சொன்னார், ஒருவேளை நான் கடவுளை தேடினேன்,
அது நாங்கள் வணங்கின ஒரு தெய்வமாகவோ ஒரு விக்கிரகமாகவோ இருந்திருந்தால் நான் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டிருப்பேன். யாரை வெறுத்தேனோ, யாரை வேண்டாம் என்று சொன்னேனோ, யார் எழுதின வேத புஸ்தகத்தை இழுத்து கிழித்து எரிந்து நெருப்பு வைத்து கொளுத்தி அதன் மேலே நான் எச்சிலை துப்பி அவமானப்படுத்தினேனோ, அந்த கடவுள் நான் சாகக்கூடாது என்று விரும்பி தன் கையை நீட்டி என்னை தொட்டிருக்கிறார். இது உண்மைதானா என்பதை அவர் ஏற்றுக்கொள்வதற்கு மனம் ஒரு பக்கம் பதைத்து கொண்டிருக்கிறது. யோசித்துக் கொண்டிருந்தார். உடனே நேராக வீட்டுக்கு ஓடி வந்தார். சந்தோஷத்தோடு தன்னுடைய அறைக்குள்ளே போனார். தன் கதவை மூடிக்கொண்டு அவர் அப்போதான் முதல் முறையாக, நான் நீர்தான் உண்மையான கடவுள் என்று நான் அறிந்திருக்கிறேன், அது இயேசுவாகிய நீர் என்றால் உம்மை எனக்கு முழுவதுமாக வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் ஜெபம் பண்ணின அறையை சுற்றிலும் ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் அவர் நேரடியாக தரிசித்தார். அவருடைய கையில் இருந்த காயத்தை பார்த்தார். அடுத்த நிமிஷமே தன்னுடைய வாழ்க்கையில் அவருக்கு இருந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு காவி உடை அணிந்து கொண்டு வெளியே வந்தார். தகப்பனுக்கு ரொம்ப கோபம், தாய்க்கு கோபம், அவர்களுடைய மத வைராக்கியவாதம், அந்த புஸ்தகத்தில் படிச்சுப்பா நிறைய இருக்கும். இவைகளெல்லாம் தாண்டி கடந்து போன ஒரு தேவ மனிதன், உலகத்தில் எந்த உயர்வான ஸ்தானங்களையும் புகழ்ச்சியும் விரும்பாத ஒரு தேவ மனிதன். தமிழ்நாட்டுக்கு ஒரு முறை அவர் ஊழியத்துக்கு கடந்து வந்த பொழுது தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதிகளில் ரொம்ப அவரை வருந்தி அவருடைய சாட்சியை கேட்டு அவருடைய ஊழியத்தை குறித்து கேள்விப்பட்டு வட இந்தியாவில் ஊழியம் செய்து கொண்டு வந்த தமிழ்நாட்டு கொண்டாந்துட்டாங்க. அங்கிருந்த சிஎஸ்ஐ சபைகள், அந்த காலத்தில் சிஎஸ்ஐ சபைகள் தான் உண்டு, அந்த சபைகளில் அவரை பிரசங்கம் பண்ணுவதற்கு அழைத்து வந்தார்கள். நாங்கள் இருக்கிற ராமநாதபுரத்தில் ஸ்வாட்ஸ் மேல்நிலை பள்ளி அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. மிஷினரிகளால் ஒரு 250 வருஷத்துக்கு முன்னால் கட்டப்பட்ட ஒரு ஸ்கூலு. அந்த ஸ்கூலில் தான் பாஸ்டர் ஜான் கே அவர்கள் அங்கே வந்து ஆசிரியராக வேலை பார்த்து கர்த்தர் அழைத்த பொழுது முழு நேர ஊழியத்துக்காக வேலை ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்க. வயதான பெரியவர் நான் பார்த்த பொழுது சொன்னார், தம்பி நான் எத்தனையோ ஊழியக்காரனை பார்த்துருக்கிறேன், ஆனால் ஒரு மனிதனுடைய முகத்தில் இவ்வளவு வெளிச்சத்தை நான் யாருடைய முகத்திலும் பார்த்ததில்லை. சாது சுந்தர் சிங் மேடையில் ஏறி நின்ற பொழுது ஒரு தேவ தூதனே நிற்பதை போல நான் பார்த்தேன் என்று சொன்னான். அது மாதிரி அவர் பேசவே வேண்டாம், அவர் எந்திரிச்சுன்னு பார்த்தாலே போதும் நம்முடைய மனதில் அது பல வார்த்தைகளை, பல செய்திகளை, பல பிரசங்கங்களை சொல்லிவிடுகிறதுன்னு சொன்னாங்க. அங்கே அவர் கூட்டங்களை முடித்துவிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற ஒரு ஊர் இருக்கிறது, அங்கிருக்கிற சிஎஸ்ஐ சபைக்கு அவர் கடந்து போய் அங்கே அவரை பேச கூப்பிட்டாங்க. அவரை பேச கூப்பிட்டு சிஎஸ்ஐ சபை இருக்கக்கூடிய இடத்துல, ஆலயம் இருக்கக்கூடிய இடத்துல பக்கத்தில் அவர்களுக்கு சொந்தமான வீடுகள் இருக்கிறது. அதில் ஒரு வீட்டை நல்லா அலங்காரம் பண்ணி டெக்கரேட் பண்ணி அதில் நல்ல காட்டெல்லாம் போட்டு குடிப்பதற்கு தண்ணீர் வைத்து மின் விசிறிகள் போட்டு ஐயாவை கொண்டு வந்து அங்கே படுக்க வச்சுருந்தாங்க. காலையில் நீங்கள் சண்டே சர்வீஸில் பேசணும், சாயந்தரம் எங்களுக்கு ஒரு கூட்டம் பேசணும், எங்களுக்கு உங்களுடைய அனுபவங்களை சொல்லணும் என்று சொல்லி தங்க வச்சுருந்தாங்க. மறுநாள் காலையிலே அந்த அறைக்கு வந்து பார்க்குறாங்க, அவர் தங்கியிருந்த இடத்துக்குள்ளே வந்து பார்க்குறாங்க, கதவு திறந்திருக்கிறது. கதவு திறந்திருந்த பொழுது அவங்களுக்கு ஆச்சரியம், எங்கே போனார்னு உள்ளே வந்து பார்த்தா ஆளை காணோம், வெளியே போய் தேடினாங்க காணோம். தலையணைக்கு கீழே ஒரு சின்ன சீட்டு ஒன்று எழுதி வைக்கப்பட்டிருந்தது. அதில் அவர் எழுதி வைத்திருக்கிறார், நான் இத்தனை வசதிகளை அனுபவித்தால் இயேசுக்கும் எனக்கும் இடையில இடைவெளி பெருசாக மாறி போயிடும், நான் இயேசுவோடு நெருங்கி இருக்க விரும்புகிறேன், இந்த உலக சந்தோஷம், உலகத்தில் இருக்கிற இந்த அனுபோகமான காரியங்களை வைத்து இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை நான் கற்றுக்கொண்டால் இயேசுக்கும் எனக்கு இடையில ஒரு பெரிய இடைவெளி வந்துடும், அதனால தயவுசெய்து என்னை விட்டு விடுங்கள், நான் என் வழியே போகிறேன், என்னை தேட வேண்டாம் என்று சொல்லி எழுதி அவர் கடந்து போய்விட்டார். மரிக்கிற வரைக்கும், அவர் மரித்தார் என்று நமக்கு தெரியாது, காணப்படாமல் போய்விட்டார். அவர் போகிற வரைக்கும் காலில் செருப்பு கூட அணியாம அங்கே விடப்பட்ட ஜனங்களை தேடி அலைந்த ஒரு பரிசுத்தவான். இப்படிப்பட்ட ஒரு ஆள் சொல்ற ஒரு அனுபவத்தை நம்பலாமா நம்ப கூடாதா? இப்படிப்பட்ட ஒரு ஊழியனை உங்களால பார்க்க முடியாது. உலகத்தின் எந்த புகழ்ச்சிகளையும் வெறுத்து விட்டு இயேசுவோடு கூட இணைந்து வாழ்ந்த ஒரு ஊழியக்கார் அவர் சொல்றாரு, 40 நாள் ஒரு முறை நான் உபவாசம் பண்ணி ஜெபித்தேன். உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது எனக்கு வேறு எந்த விதமான ஒரு ஆசையோ இல்லை சாப்பிடணுங்கிற ஒரு உத்வேகமோ வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு வனாந்திரத்தில் போய் நான் முழங்கால் படியிட்டு 40 நாட்கள் ஜெபித்தேன். மனிதருடைய சஞ்சாரமற்ற ஒரு பகுதி, யாரும் நினைச்சா வர முடியாது. இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்டிருக்கிற உபவாசங்கள் வித்தியாசமானவைகள். ஒரு ஆள் சொன்னார் எங்கிட்ட, பிரதர் எங்கள் வீட்டில் நாங்கள் குடும்பமாக வந்து உபவாசம் பண்ணுவோம், ஆனால் ஒரு விஷயம், நாங்கள் நல்லா சாப்பிட்ற நாளில் ஆகிறத விட உபவாசம் பண்ணுற நாளில் தான் செலவு அதிகமாகிறதுன்னு சொன்னார். ஏன்னு கேட்டால், உபவாசத்தில் நாங்கள் சோறு தான் சாப்பிட மாட்டோம், ஒளிய ஸ்நாக்ஸு, நொறுக்கு தீனி குடிக்கிறது, அப்புறம் ஜூஸ் இதெல்லாம் வாங்கி வச்சு செலவை கூட்டி கழித்து பார்த்தா சாதாரணமாக இருக்கிற நாளை விட உபவாச நாளில் தான் எங்களுக்கு செலவு ஜாஸ்தி வருகிறதுன்னு சொன்னார்.
நம்மெல்லாம் இப்போ ஒரு புது விதமான உபவாசங்களை கற்றுக்கொண்டோம். நான் என்னுடைய ஊழியத்தின் துவக்க நாட்கள் இது மாதிரி ரொம்ப கடுமையான உபவாசங்கள் செய்வேன். 40 நாள் 90 நாள்லாம் ஃபாஸ்டிங் பண்ணியிருக்கிறேன். அப்போ நான் அப்படி ஜெபம் பண்ணும்பொழுது ஒரு ஊழியக்காரனை வந்து பார்க்க வந்தேன். நான் ரொம்ப இப்போ இருக்கிற உடம்புல பாதி உடம்பு தான் இருப்பேன் அந்த நாட்களில், நான் 85-86ல். அவர் என்னை பார்க்க வந்து சொன்னார், ஏன் பிரதர் இப்படி 40 நாள் இப்படி தொடர்ந்து உபவாசம் பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உபவாசத்தை கொஞ்சம் நல்லா சிம்பிளாக நம்ம வந்து உபவாசம் பண்ணி ஜெபிக்கலாம் அப்படின்னு சொன்னார். நான்லாம் அப்படி தான் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன்னா நான் கேட்டேன். அது என்னங்க சிம்பிளான ஒரு உபவாசம்னு கேட்டேன். அவர் சொன்னார், காலையில் நீங்கள் 4 இட்லி சாப்பிட்றீங்கன்னா காலையில் 2 மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா 2 இட்லி உபவாசம் ஆயிடுது. ராத்திரி 4 சப்பாத்தி சாப்பிட்றீங்கன்னா 2 சப்பாத்தி சாப்பிட்டீங்கன்னா 2 சப்பாத்தி உபவாசம் ஆயிருக்கு. மத்தியானத்தில் 1 பிளேட் சோறு சாப்பிட்றீங்கன்னா 1/2 பிளேட் சாப்பிட்டீங்கன்னா 1/2 பிளேட் உபவாசம் ஆயிருதுன்னு சொன்னார். அப்போ நான் கேட்டேன், காலையில் 2 இட்லி உபவாசம் ஆயிருது, ராத்திரி 2 சப்பாத்தி உபவாசம் ஆயிருது, மத்தியானம் 1/2 பிளேட் உபவாசம் ஆயிருது, நீங்க எப்போ உபவாசம் ஆக போறீங்கன்னு கேட்டேன். நாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இட்லி உபவாசம் பண்ண வைக்கிறோம், சப்பாத்தி உபவாசம் பண்ண வைக்கிறோம் ஒழிய நாம் உபவாசம் பண்ணுறது இல்லை. ஆனால் இந்த பரிசுத்தவான் இந்த மாதிரி எந்த சோதனைகளும் தனக்கு வரக்கூடாது என்று மனித சஞ்சாரமற்ற இடத்துல போய் 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினார். அவள் கர்த்தருடைய பாதத்தில் காத்து தண்ணி மாத்திரம் குடிச்சுக்கிறார். அங்கே ஓருகிற ஒரு சிற்று ஆறுல ஓடையில் தண்ணி குடிச்சிட்டு ஜெபம் பண்ணிட்டே இருப்பார். 40வது நாள் முடிவிலே ஒரு மனிதனை போல இயேசு அவர் நடுவிலே நடந்து வருகிறதை பார்த்து ஆச்சரியப்பட்டார். அவர் பக்கத்தில் இயேசு வர்றார், அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. ஒரு ஆள் மாதிரியே இருக்கிறார், அப்படியே தொட்டு பார்த்தா கையெல்லாம் பஞ்சு பஞ்சா இருக்குது, மாம்சம் இருக்கிறது அவருக்கு. இயேசுவை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்ப்பது ரொம்ப அரிது. அவர் உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு அவர் முகமுகமாய் வெளிப்படுகிறார். முகமுகமான தரிசனம் என்று நாம் எதை சொல்லுகிறோம் என்றால், நம்ம தரிசனம் பார்க்கும்போது அதுல சில காட்சிகளை மாத்திரம் பார்ப்போம். முகமுகமான தரிசனம் என்றால் அந்த காட்சியை சுற்றி இருக்கிற எல்லா விதமான உணர்வுகளையும் நம்மால முழுவதுமாக உணர்ந்து கொள்ள முடியும். இப்ப பாருங்க, இங்கே நடக்கிற இந்த நிகழ்ச்சியை ஒரு லைவ்லையோ ஒரு சிடியிலையோ பார்க்கும் பொழுது நான் பேசின சத்தத்தை நீங்கள் கேட்பீங்க, என்னுடைய முகத்தை நீங்கள் பார்ப்பீங்க, இங்கே சொல்லப்படுகிற காரியத்தினுடைய தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்க. ஆனால் நேரடியாக அந்த இடத்துக்குள்ளே வரும் பொழுது இந்த இடத்துல இருக்கக்கூடிய தட்ப வெப்பநிலை உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுடைய சரீரத்தினுடைய அந்த உறுப்புகள் நுண்ணறிவோடு உணர்ந்து கொள்ள ஆரம்பிக்கும். இதே மாதிரியான தரிசனத்துக்கு பேர் அப்பாரிஷன் என்று சொல்லுவார்கள். முகமுகமாய் பார்க்கிற அனுபவம். இயேசுவை அவர் முகமுகமாய் பார்த்தார். அவர் இயேசு வந்து ஒரு கல் பாறையின் மேலே அமர்ந்தார். இயேசுவை கண்டபொழுது இவர் நெடுஞ்சான் கடையாய் காலில் விழுந்தார். இயேசு அவரை தொட்டு தூக்கினார். ஒரு கல் பாறையில இயேசு அமர்ந்து கொண்டார். இவர் தன் கல் பாறைக்கு கீழே இயேசுனுடைய காலடி இருக்கு பாருங்க, அந்த காலடியிலே தன்னுடைய தலையை வைத்து கொண்டு அவர் மணிக்கணக்கில் அப்படியே அழுது கொண்டே இருந்தார். இயேசு அவருடைய தலையை தொட்டு தடவினார். அவர் ஆண்டவரிடம் சொன்னார், ஆண்டவரே, உண்மை இது போல பார்க்க யாருக்கு கொடுத்து வைக்கல, இந்த நீச பிறவியான எனக்கு நீர்மை வெளிப்படுத்தி காண்பித்தீர். என்னுடைய மனதிலே சில கேள்விகள் இருக்கிறது, அந்த கேள்விகளுக்கு நீர் எனக்கு தகுந்த பதில் தந்தால் நான் இன்னும் சந்தோஷப்படுவேன் என்று கேட்டார். அப்பொழுது ஆண்டவர் அவரை பார்த்து புன்சிரிப்போடு ஒரு வார்த்தை சொன்னாராம், உன் மனசுல என்ன இருக்குன்னு கேளு, நான் அவைகளை உனக்கு வெளிப்படுத்துவேன் என்றார். அப்ப நிறைய கேள்விகளை கேட்கிறார் அவரிடத்துல, அதெல்லாம் தொகுத்து ஒரு புஸ்தகமாக வெளியிட்டு இருக்கிறாங்க. நிறைய கேள்வி கேட்கிறார், இயேசு அவருக்கு பதில் சொல்லுகிறார். அந்த புஸ்தகத்தை நான் வாசித்து கொண்டிருந்த பொழுது அதுல நடுவிலே ஒரு கேள்வி வருகிறார், அது என்னை ஆச்சரியப்படுத்தினது. அவர் சொன்னாரு, ஆண்டவரே, 2000 வருடங்களுக்கு முன்பாக சுவிசேஷம் வந்த தேசம் இந்திய தேசம். எங்களுக்கு சுவிசேஷம் வெளிப்பட்ட காலத்துல அமெரிக்கர்கள் தங்களுடைய உடம்பில் வர்ணத்தை பூசிக்கொண்டு மலை குகைகளிலே காட்டு மிராண்டிகளைப் போல, கேனிபல்ஸ் என்று சொல்லக்கூடிய நர மாம்ச பட்சணிகளைப் போல அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவங்களுக்கு அப்போ பற்றி தெரியாது. இன்னைக்கு தெரியாத பல பேர் சொல்லுவாங்க, கிறிஸ்தவ மதம் என்பது வெளிநாட்டுக்கார மதம், வெள்ளைக்கார மதம், இங்கிலீஷ்கார மதம் என்று. இங்கிலீஷ்காரர்களுக்கு சுவிசேஷம் போவதற்கு முன்பாகவே இந்தியாவுக்குள்ளே சுவிசேஷம் வந்த கதை அவர்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. நம்ம சுவிசேஷத்தை படித்து கொண்டிருந்த காலத்தில், சுவிசேஷம் அவருடைய சீஷன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டு கொண்ட காலத்தில் அமெரிக்கா என்ற ஒரு நாடே கிடையாது, அந்த நாட்டில் குடிமக்கள் கிடையாது, அவர்கள் மலை குகைகளிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த சம காலத்தில் அவரோடு பணி செய்த உம்முடைய சீஷன் ஆகிய தோமாவை இந்தியாவுக்கு நீர் அனுப்பி வைத்தீர். அவன் மூலமாக நீர் சுவிசேஷத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். ஏறத்தாழ 2000 வருடங்கள் ஆகி ஓடிவிட்டது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய தேசம் ஒரு இருண்ட தேசமாக இருக்கிறது. இந்திய தேசத்தை குறித்து
நீர் என்ன நோக்கம் வைத்திருக்கிறீர், நீர் எங்க இந்தியாவை பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறீர் என்று அவரிடத்தில் கேட்டார். இயேசு அவரை பார்த்து ஒரு புன்சிரிப்போடு ஒரு காரியத்தை சொன்னார், மகனே நான் இந்திய தேசத்தை குறித்து ஒரு பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிறேன். நான் என்னோடு கூட உண்டு உறங்கி 3.5 வருடம் வேலை செய்த என் சீஷனை விருதாவாகவா உன் தேசத்திற்கு அனுப்பி வைத்தேன் என்று நினைக்கிறாய்? இல்லை, அவனை உன் தேசத்திலே விதைப்பதற்காக நான் அனுப்பி வைத்தேன். அவன் என் கை பிறப்பான என்னுடைய வித்தாக இருக்கிறான். அவன் இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்த வைத்து நான் அவனை இந்த பூமியிலே விதைத்து வைத்திருக்கிறேன். சில விதைகள் விதைத்த உடனே விளைந்து விடும், சில விதைகள் விளைவதற்கு நாளாகும். நாளாகி விளையக்கூடிய விதைகள் அங்கே அது உண்டாக்குற விருட்சங்கள் பலமுள்ளதாக இருக்கும். தோமாவை நான் விதைத்திருக்கிறேன், அவன் சீக்கிரமே கிளைத்தெழும்பி அவன் மூலமாக செலுத்தப்பட்ட விலைக்கிரயத்திற்கு ஏற்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்திய தேசத்தில் வரப்போகிறது. இந்திய தேசத்தை அநேக தேசங்களுக்கு முன்பாக நான் ஒரு வெளிச்சத்தின் தேசமாக மாற்றி என் வார்த்தைகளையும் என் வசனத்தையும் என் ஆசீர்வாதங்களையும் உலக நாடுகள் பார்க்கும்படிக்கு நான் செய்ய போகிறேன். அதுவே என்னோடு பணி செய்த என்னுடைய ஊழியக்காரனுக்கும் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன் மரணத்தால் இதோ என் நாமத்தை மகிமைப்படுத்தின என்னுடைய சீஷனுக்கும் நான் செய்கிற கனமும் மரியாதையுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் விருதாவாக தோமாவை இந்தியாவுக்கு அனுப்பவில்லை, இந்தியாவை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலம் துவங்கின பொழுது ஒரு எழுப்புதலில் அது துவங்குகிறதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலம் முடியும் பொழுது ஒரு எழுப்புதல் வந்து அந்த எழுப்புதல் தான் முடிய போகிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தின் துவக்க கால எழுப்புதல் எருசலேமை மையமாக வைத்து அங்கிருந்து புறப்பட்டு உலகம் முழுவதும் விருத்தியாகி கர்த்தரை குறித்து அறிகிற அறிவு விதைக்கப்பட்டது. இரண்டாவது முறை கடைசி கால எழுப்புதல் என்று சொல்லுகிற இந்த எழுப்புதல் இந்தியாவிலிருந்து புறப்பட்டு உலகம் முழுவதும் அது வியாபிக்க போகிறது. கர்த்தர் அதற்காகத்தான் கடைசி காலத்தில் வருகிற என் டைம் ரிவைவலுக்காக இந்திய தேசத்தை ரிசர்வ் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை துதிங்க. எத்தனையோ தேசங்கள் இருந்தும் தோமாவை கர்த்தர் இந்திய தேசத்துக்கு அனுப்பி வைத்தார். அவங்க யாருமே அவர் விருப்பப்பட்டோ ஆசைப்பட்டோ போகலாமேன்னு சொல்லியோ வரல. ஊழியத்துக்கு போறதுக்கு முன்னால திருவுளை சீட்டு போட்டு பார்த்து தேவன் அவர்களுக்கு சொல்லுகிறதை கேட்டு கைகளை வச்சு கர்த்தர் அவர்களுக்கு தெளிவாக வெளிப்படுத்தின பிறகுதான் அவங்க போனாங்க. அப்போ பாருங்க, இயேசுவோடு கூட பணி செய்த சீஷர்களில் ஒருவரை இந்தியாவிற்கு அனுப்புவது கர்த்தருக்கு சித்தமாக இருந்தது. இந்தியாவை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். என்ன நடக்க போகுதுன்னா, இதைத்தான் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரத்தில் வெளிப்படுத்தி பேசியிருக்கிறார். சமீப காலத்துக்கு எங்களுக்கு முந்தின தலைமுறை கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சென்னை பட்டணத்தில் மெரினா பீச்சில் ஒரு சில முக்கியமான ஊழியக்காரர்கள் கூடி ஜெபித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் அவர்கள் நடுவிலே தீர்க்க தரிசனமாய் சில காரியங்களை பேசினார். அவர் ஒரு காரியத்தை சொன்னார், இந்திய தேசத்தை குறித்து நான் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமாகிய எழுப்புதல் சீக்கிரமே வரப்போகிறது, அது வருவதற்கு முன்பாக நீங்கள் தேசத்தினுடைய பாதையை செவை பண்ணும்படி தேசத்தை ஜபத்தினால் நிரப்புங்கள் என்றார். எழுப்புதல் வர்றதுக்கு முன்னால தேசத்துல ஜபத்தை விதையுங்க, அதுதான் ஒரு பெரிய எழுப்புதலாக விளைய போகிறதுன்னு கர்த்தர் சொன்னார். உடனே இந்த பரிசுத்தவான்கள் ஒன்று கூடி ஜனங்களை ஜெபிக்க வைக்கணும். அவங்க ஊழியத்துக்கு வந்த காலத்துல ஜபங்கள் என்பது ரொம்ப அருகி இருந்த ஒரு காலம். சபை ஆராதனைகளில் ஜபம் பண்ணுவதற்கு ஜப புஸ்தகம் என்று ஒன்று வைத்திருப்பார்கள். எப்படி நம்ம பாட்டு புஸ்தகம் எடுத்துட்டு போறோமோ, ஒரு பைபிள் எடுத்துட்டு போறோமோ, ஆராதனைக்கு போறவங்க ஜப புஸ்தகம் என்று ஒரு புஸ்தகம் வச்சிருப்பாங்க. அங்கே போதகர்கள் எழுந்து நின்று சொல்லுவாங்க, இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய சுருக்க ஜபம் பண்ணுவோம் வாங்க. அந்த பக்கத்தை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு சுருக்க ஜபம் அச்சிடப்பட்டிருக்கும். அந்த ஜபத்தை எல்லாரும் வாசிட்டு அதோட வந்துடுவாங்க. இப்படி தான் நம்ம ஜபம் பண்ணுவதற்கு ஒரு புஸ்தகத்தை தேடினோம், அச்சடிக்கப்பட்ட காகிதங்களை தேடினோம். ஜபம் என்பது சபைகளிலும் சபை ஆராதனைகளிலும் குறைவான இடமே வகித்து வந்த ஒரு காலகட்டத்தில் இந்த ஜபத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வை உண்டு பண்ண வேண்டும் என்று கர்த்தர் பேசினதுனால அந்த தேவ மனிதர்கள் ஒன்று இணைந்து சென்னையில் விபி ஹால் என்ற ஒரு ஹாலை அவர்கள் எடுத்து முழு இரவு ஜபம் என்ற ஒரு புது முறை ஜபத்தை தேசத்தில் அறிமுகப்படுத்தினாங்க. நல்ல தேவனுடைய ஊழியக்காரர்கள் சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள், அப்புறம் டாக்டர் ஜீவானந்தம் போன்றவர்கள், ஆபிரகாம் ராஜபாண்டியன் போன்றவர்கள், இவங்கெல்லாம் கூடி அந்த இடத்துல கூட்டங்களை நடத்தினாங்க. முழு இரவு ராத்திரியெல்லாம் ஜபம் பண்ணணும் என்று ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்தாங்க.
இவர்கள் செய்த அந்த ஊழியத்தின் மூலம் தேவனுடைய பிள்ளைகள் ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிற கலையை கற்றுக்கொண்டாங்க. அப்போ அவர்களிடத்திலே கர்த்தர் பேசி இனி ஒரு எழுப்புதல் வருகிறது என்பதை உறுதிப்படுத்தி பேசியிருக்கிறார். அவர்களில் ஒருவரான டாக்டர் ஜீவானந்தம் என்பவர் எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ். எங்கள் ஊருக்கு அடிக்கடி அவங்க வந்துருவாங்க, எங்கள் வீட்டில் வந்து தங்கியிருக்கிறாங்க. நான் வரும்பொழுது அவரை சென்னையில் வந்து பார்ப்பேன். என்னுடைய ஊழியம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் கூட, ரொம்ப அவர் மணிக்கணக்காக பேசுவாங்க. அவரை நான் கடைசி முறையாய் சந்தித்த பொழுது, அவருடைய மரணத்துக்கு முன்பாக நான் அவரை சந்திக்க நேரிட்ட பொழுது, அவர் எனக்கு ஃபோன் பண்ணி தன்னுடைய வீட்டுக்கு என்னை வர சொல்லியிருந்தாங்க. நான் சென்னை பட்டணத்துக்கு போனேன். அப்போ சொன்னாங்க, தம்பி உங்ககிட்ட பேசணும், நமக்கு எனக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று மகாபலிபுரத்தில் இருக்கிறது, ஈசிஆர் ரோட்டில், அங்கே நம்ம போய் பேசலான்னு சொல்லி நானும் என்னோடு கூட ரெண்டு ஊழியக்காரர்களும் சேர்ந்து நாங்கள் அங்கே போனோம். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் இருந்தோம். அப்பொழுது அவர்கள் ஒரு காரியத்தை என்கிட்ட சொன்னாங்க. அவர்கள் சொன்னார்கள், எங்களோடு கர்த்தர் பேசி இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரப்போகிறது என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். அதற்காகத்தான் நாங்கள் ஜபம் பண்ணி ஜபத்தை விதைச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் எங்களுடைய காலம் முடிய போகிறதாக எனக்கு தெரிகிறது. நாங்கள் விதைச்சிட்டோம், இனி வருகிற உங்கள் தலைமுறை, உங்கள் கண்கள் காண நாங்கள் விதைச்சது விளைகிறத நீங்கள் பார்க்க போறீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் ஜனங்களோடு இந்த காரியங்களை எல்லாம் எடுத்து சொல்லி அந்த எழுப்புதல் சிதறிவிடாதபடிக்கு, அதை அணையாமல் பாதுகாக்கும்படிக்கு தொடர்ந்து நீங்கள் ஜபம் பண்ணணும் செய்வீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு அவர்கள் சொல்லுகிற காரியத்தின் கருத்து எனக்கு அப்பொழுது விளங்கவில்லை, புரியவில்லை. ஆனால் இப்போ கர்த்தர் இந்த கடைசி நாட்கள் அவர் சொல்றாரு, தேசத்தில் ஒரு பக்கம் திகைப்பு உண்டாகும், திடுக்கிடுதல் உண்டாகும், மரணம் உண்டாகும், கொடுமை உண்டாகும், இருள் உண்டாகும், பயங்கரம் உண்டாகும். ஆனால் இவைகள் எல்லாவற்றுக்கு நடுவிலும் ஒரு பெரிய எழுப்புதல் இந்திய தேசத்திலிருந்து புறப்படும். இந்த எழுப்புதல் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மாத்திரம் சொந்தமா இல்லாமல் பறந்து விரிந்து ஓடி உலகத்தின் தேசங்கள் முழுவதையும் நிரப்பப் போகிறது என்று அவர் தம்முடைய பிள்ளைகளோடு வெளிப்படுத்தி பேசியிருக்கிறார். எழுப்புதல் என்ற வார்த்தை நமக்கு அர்த்தம் தெரியும். எழுப்புதல் என்றால் இருளிலிருந்து, அவர்கள் நம்புகிற பழைய உலக வழக்கங்களிலிருந்து திரள் கூட்டம் ஜனங்கள் நித்திய வெளிச்சமான இயேசுவிடத்தில் திரும்புவதற்கு பேர் தான் எழுப்புதல். ஆனால் பல சமயங்களில் நம்ம சொல்கிறோம், நம்ம நடத்துகிற ஒரு கூட்டத்துக்கு ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் வந்துட்டா கூட்டம் எழுப்புதலாக இருந்தது என்று நாம் சொல்லுவதை வழக்கமாக வச்சிருக்கிறோம். ஒருவர் நல்ல பலமாக பிரசங்கம் பண்ணிட்டா எழுப்புதலாக இருந்தது அவருடைய பிரசங்கம் என்று சொல்லுவதை வழக்கமாய் வைத்திருக்கிறோம். ஆனால் உண்மையான எழுப்புதல் எதுன்னா, 10,000 பேர் கூட்டத்துக்கு வந்தா 10,000 பேரும் இயேசுவை சந்தித்து தரிசித்து ரட்சிக்கப்பட்டு வாழ்க்கை மாற்றப்பட்ட அதுக்கு பேர் தான் எழுப்புதல். ஒருவன் வந்த வண்ணமாகவே ஒரு சபைக்கு வந்து விட்டு திரும்பி போனால் அதற்கு பேர் எழுப்புதல் அல்ல. நீங்கள் வாசிக்கிற வசனம், பாடுகிற பாடல், நடத்துகிற ஆராதனை, பேசுகிற வார்த்தை மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன பாதிப்பையாவது உண்டு பண்ணவில்லை என்றால் உங்கள் ஊழியம் சுத்தமான வேஸ்ட். கூட்டம் நடத்தலாம், ஜனங்கள் அங்கே அதை வந்து பார்ப்பதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கிறது. இன்றைக்கு வர்ண விளக்குகள் இருக்கிறது, வர்ண ஜாலங்கள் இருக்கிறது, மேடையிலே நடன அசைவுகள் இருக்கிறது, நல்ல இசைக்கருவிகள் இருக்கிறது, அழகழகாய் பாடுகிற ஆடுகிற அநேக பிள்ளைகள் அங்கே இருக்கிறாங்க. எதை பார்க்க வருகிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. அங்கே அலங்காரமான விளக்குகளை பார்க்க ஒரு கூட்டம், மியூசிக் கேட்கறதுக்கு ஒரு கூட்டம், டான்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம், ஜபம் பண்ண ஒரு கூட்டம். ஆனால் எப்பொழுது கர்த்தரை சந்திக்க வந்தவன் வெறுமையாய் திரும்பாமல் வாழ்க்கை மாற்றப்பட்டு திரும்புகிறானோ அப்போதான் தேசத்தில் எழுப்புதல் வந்து விட்டது என்று பொருள். திரள் ஜனங்கள் வாழ்க்கை மாற்றப்பட்டு இருளிலிருந்து அவர்கள் வெளிச்சத்துக்கு திருப்பப்படுகிறதுக்கு பேர் தான் எழுப்புதல் என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பல்லக்கில் பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை சுமந்து கொண்டு கர்மேல் மலைக்கு போன பொழுது அவர்களுக்கு தெரியாது, நம்ம இந்த மலை விட்டு இறங்கும் பொழுது வந்த வண்ணமா இறங்க போகிறது இல்லை. அவர்கள் அந்நிய தேவர்களை ஆராதனை செய்ய, பாகாலை ஆராதனை செய்ய பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை பல்லக்கில் வைத்து தூக்கி கொண்டு போனாங்க. ஆனால் மலையை விட்டு இறங்கும் போது எப்படி இறங்கினாங்க தெரியுமா? கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிட்டு விட்டு இறங்கினார்கள். இதுக்கு பேர் தான் எழுப்புதல், ரிவைவல். இந்த எழுப்புதல் வரும் என்று கர்த்தர் பேசினார். நான் எழுப்புதலை குறித்த சரித்திரங்களை புஸ்தகங்கள் எடுத்து வாசித்து பார்த்தேன். அதில் பல இடங்களில் வந்து எழுப்புதலை பற்றின செய்திகள் போட்டிருக்கிறாங்க. அமெரிக்காவில் ஒரு மாகாணத்தில் உண்டான ஒரு எழுப்புதல் பிரபலமாய் சொல்லப்பட்டது. அந்த எழுப்புதலை பற்றி சொல்கிறாங்க, 12 வருடங்கள் தேவனுடைய பிள்ளைகள் இந்த எழுப்புதலுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணி அதற்கு 12வது வருஷம் முடிவில் ஒரு எழுப்புதல் வந்தது. இந்த பட்டணம் முழுவதும் அசைக்கப்பட்டது, ஜனங்கள் திரள் திரளாய் இயேசுவிடத்தை சந்திக்கப்பட்டாங்க. இந்த எழுப்புதல் 2 வருட காலம் நீடித்தது என்று எழுதியிருந்தது. எனக்கு ஒரு சந்தேகம், 12 வருஷம் ஜெபம் பண்ணி
ஒரு எழுப்புதலை கொண்டு வந்து அந்த எழுப்புதல் 2 வருஷம் நீடித்தால் அது லாபமா நஷ்டமா என்று யோசித்து பார்த்தேன். 12 வருஷம் நம்ம ஜெபம் பண்ணி ஒரு 15 வருஷம் அந்த எழுப்புதல் நீடித்திருந்தா கூட அது லாபம் என்று சொல்லலாம். 12 வருடம் நம்ம உழைத்து ஜெபித்து 2 வருஷம் மாத்திரம் அந்த எழுப்புதல் வந்தால் எனக்கு அந்த எழுப்புதலை எழுப்புதல் என்று சொல்வதற்கே மனம் வரவில்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அட்லீஸ்ட் நீங்கள் விதைச்சது விளைஞ்சா 30வது விளையணும். 30 தான் நம்முடைய ஆண்டோட வேதத்தில் பாஸ் மார்க், ஜஸ்ட் பாஸ். 30, 60, 100 30வது விளையணும். 2 தானே விளைஞ்சிருக்குது, 12க்கு 2. அப்போ இந்த சதவீதத்தை வைத்து பார்த்தால் அது ஃபெயிலு. அடுத்து பார்த்தேன், பல இடங்களில் வாசித்து பார்த்தேன், வந்த எழுப்புதல் 4 வருஷத்தில் முடிஞ்சு போயிருக்கு, 3 வருஷத்தில் முடிஞ்சு போயிருக்கு. இன்னும் சில வகை எழுப்புதல் நம்முடைய சபை காலத்திலே நம்ம பார்க்கும்போது தோன்றின ஒரு எழுப்புதல் தென்கொரியா தேசத்திலிருந்து எழும்பி இருக்கிறது. பாஸ்டர் பால்யாங்கி சோ என்பவர் மூலமாக அந்த கொரிய தேசத்தில் ஒரு எழுப்புதல் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க சர்ச்சில் பார்த்தீங்கன்னா க்ரௌடு தாங்க முடியாது. ஒரு 1000 கணக்கான 1,000,000 பேர் உட்காரலாம் அந்த சர்ச்சில். 1,000,000 பேர் உட்கார்ந்து ஆராதனை நடத்திட்டு இருக்கோம். அங்கே ஒரு கட்டுப்பாடு போட்டிருப்பாங்க, முதல் ஆராதனையில் கலந்தவங்க எந்த காரணம் கொண்டு அடுத்த ஆராதனைக்கு வரக்கூடாது, அப்படியே போயிட்டே இருக்கணும்னு சொல்லி. இந்த ஒரு கூட்டம் முடிஞ்சு அப்படி வெளியே போவதற்கு ஒரு வாசல் வச்சிருந்தா, இந்த கூட்டம் வெளியே போகும்போது இன்னொரு கூட்டம் அப்படி உள்ளே வந்து கொண்டே இருக்குமா? அவ்வளவு காரியம் வருகிறது எழுப்புதல் என்று. இந்திய தேசத்திலிருந்து அநேக ஊழியர்கள் கூட அந்த எழுப்புதலை போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. அதை பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு. மணிக்கணக்காக ஜோம் பண்ணுறாங்க, அது ஜனங்கள் திரள் திரளாக வந்திருக்கிறாங்க. நான் அந்த எழுப்புதலை நுணுக்கமாய் பார்த்தேன். சவுத் கொரியாவில் வந்த எழுப்புதல் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நார்த் கொரியாவுக்குள்ளே போகவில்லை. இந்த எழுப்புதல் தென்கொரியாவுக்குள்ளே தான் இப்போவும் இருக்குது, அந்த சபைக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த எழுப்புதல் அதற்குள்ளேயே அந்த தீ பற்றி எரிகிறது. அந்த அதுக்குள்ளே இருக்கிற ஜனங்கள் சந்திக்கப்படுறாங்க. நார்த் கொரியாங்கிற வடகொரியா தென்கொரியாவை ஒட்டி இருக்கிற ஒரு தேசம். அந்த தேசத்தில் இருக்கிறவர்கள் தேவனுக்கு விரோதமானவர்கள், அவர்கள் கடவுளை ஜென்ம பகையாக பகைக்கிறவர்கள். இந்த எழுப்புதல் தீ ஜஸ்ட் பக்கத்தில் இருக்கிற நாட்டுக்குள்ளே கூட போகலை. அந்த எழுப்புதல் வேறெங்கும் பரவவில்லை. தேவனுடைய சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது கர்த்தர் பேசினார், இந்தியாவிலிருந்து ஒரு எழுப்புதல் வரும், அது இதுவரைக்கும் உலக நாடுகளில் உண்டான எழுப்புதலை போல அது இராது. இந்த எழுப்புதல் ஆரம்பிக்கும், என் வருகை வரைக்கும் அது நீடித்து எரியும். அல்லேலூயா. சும்மா 2 வருஷம் வந்துட்டு 3 வருஷம் வந்துட்டு நின்றுட்டு அப்புறம் மறைஞ்சு போயிடாது. இது ஆரம்பிச்சா நான் மறுபடியும் இந்த பூமிக்கு திரும்பி வருகிற கடைசி நிமிஷம் வரைக்கும் அது ஜனங்களை சந்தித்து கொண்டே இருக்க போகிறது என் கர்த்தர் சொன்ன. எழுப்புதல் அணையாம வரும். அடுத்து இந்த எழுப்புதலுடைய 2வது முகம், இந்த எழுப்புதல் இந்தியாவில் தோன்றி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே நின்று விடாது. ஒரு நெருப்பு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே நின்று விட்டால் அதுக்கு பேர் அடுப்புன்னு சொல்லுவோம். அடுப்புக்குள்ளே நீங்கள் தீயை போட்டிங்கன்னா அது உள்ளே அதுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்கோம். தென்கொரியாவில் வந்திருக்கிற எழுப்புதல் அந்த அடுப்பில் வச்ச தீ மாதிரி தான், அந்த தேசத்துக்குள்ளே மாத்திரம் அது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியாவிலே நான் போட போகிற நெருப்பு இருக்கு பாருங்க, அது அடுப்புக்குள்ளே போட்ட நெருப்பு இல்லை, காட்டில் போட்ட நெருப்பு, வனாந்திரத்தின் தீ. இதை எவனும் நெருங்கவும் முடியாது, தொடவும் முடியாது, அணைக்கவும் முடியாது. மழை பெஞ்சாலும் அது அணைந்து போகாது. ஒரு காட்டு தீ பார்த்துருப்பீங்க, காட்டில் தீ பிடித்தால் அதை அணைப்பதற்கு ஹெலிகாப்டர் அனுப்புவோம், அதை அனுப்புவோம், இதன் என்னென்னமோ செஞ்சு பார்ப்பாங்க. அது தன் வேலையை முடிக்கிற வரைக்கும் அது அணைக்கவே முடியாது எவனால். கர்த்தர் சொல்லுகிறார், இந்திய தேசத்திலிருந்து புறப்பட போகிற எழுப்புதல், நான் இந்த தேசத்தில் போட போகிற நெருப்பு காட்டில் போடப்படுகிற நெருப்புக்கு சமானமானது. ஒருவனும் நெருங்கவோ தொடவோ அணைக்கவோ முடியாதபடிக்கு என் வல்லமையினால் நிரப்பப்பட்டது. இது 1 நாள் 2 நாள் அல்ல, என் வருகை வரைக்கும் தொடர்ந்து எரிய போகிறது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த எழுப்புதல் தீ இந்தியாவில் பற்றி பிடிக்க போகிறது. ஒரு பக்கம் குழப்பம் இருக்கலாம், ஒரு பக்கம் பிரச்சனை இருக்கலாம், ஒரு பக்கம் பல்வேறு விதமான உபத்திரவங்கள் இருக்கலாம், ஆனாலும் எழுப்புதல் வரும். முதல் நூற்றாண்டில் அப்படித்தான் வந்தது. எழுப்புதல் வந்த பொழுது திரளான ஜனங்கள் அங்கே சந்திக்கப்பட்டு அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்கள் கர்த்தருடைய சபையிலே கொண்டு வந்து சேர்க்கப்பட்டார்கள். ஆனால் வெளியே நீங்கள் பார்த்தீங்கன்னா தேசத்தில் அங்கே பல்வேறு விதமான உபத்திரவங்கள். ரோமர்கள் இஸ்ரவேல் தேசத்தை ஆளுமை செய்தாங்க, கிறிஸ்தவ சபைகள் துன்புறுத்தப்பட்டது, எவ்வளவோ விதமான போராட்டங்கள், பஞ்சம், கலவரம், பிரச்சனைகள் இருந்த போதும் அந்த எழுப்புதலை மாத்திரம் எவனும் தொட முடியல. கர்த்தர் அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்களை சந்தித்து கொண்டே இருந்தார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. இந்த எழுப்புதல் தான் அடுத்து உங்கள் கண்கள் காண, என் கண்கள் காண, இந்திய தேசத்துல பற்றி எரிய போகிறது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த எழுப்புதல் வர வேண்டுமானால், இந்த எழுப்புதல்
ஏன் இந்த கடைசி காலத்தில் அவசியம் என்ற ஒரு கேள்வி என் மனதில் இருந்தது. முதல் நூற்றாண்டு காலத்தில் எழுப்புதல் வந்து இயேசுனுடைய நாமம் எல்லார் நடுவிலும் அறிவிக்கப்பட வேண்டும் என்பது நோக்கமாக இருந்தது. உலகத்தின் கடையாந்திரங்கள் வரைக்கும் கடந்து போய் இயேசுவின் நாமத்தை சொல்லி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவருடைய சீஷர்களாய் மாற்றும் கட்டளையை நம்ம பெற்றோம். முதல் நூற்றாண்டு எழுப்புதல்ல, இந்த கடைசி நூற்றாண்டு எழுப்புதல் என்னத்திற்கு என்ற ஒரு கேள்வி என் மனதில் எழும்பியிருந்தது. சில மாதங்களுக்கு முன்பாக கர்த்தர் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி பேசினார். நல்லா கவனிங்க, அப்பதான் புரியும். இந்த எழுப்புதல் காலத்துக்கு அடுத்து நம்ம கண்கள் பார்க்க ஒரு எழுப்புதல் வரும். இந்த எழுப்புதல் கொஞ்ச காலம் நீடித்து எரிந்து கொண்டிருக்கும். இது நடந்து கொண்டிருக்கும் பொழுதே திடீரென்று உலகத்தினுடைய சரித்திரம் மாறிவிடும். வெளிப்படுத்த விசேஷத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு உலக ஆளுநர் தோன்றுவான். அவனுக்கு பேர் அந்தி கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. அவனுடைய கைகளில் இந்த உலக சாம்ராஜ்யம் உலகம் 7 வருஷம் ஒப்பு கொடுக்கப்படும். இதை பற்றியெல்லாம் நான் சொல்லணும்னா மணிக்கணக்காக சொல்லலாம். நீங்கள் அந்த புஸ்தங்களை எடுத்து வாசித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். வெளிப்படுத்த விசேஷத்தில் தெளிவாக போட்டிருக்குது, கர்த்தருக்கு விரோதமான அந்தி கிறிஸ்து அவனுடைய கையில் இந்த உலகம் 7 வருஷம் ஒப்பு கொடுக்கப்படும். அந்த நாட்களிலே அந்தி கிறிஸ்து ஒரு முத்திரையை கொண்டு வருவான். அந்த முத்திரையை ஒரு மனிதன் தன் வலது மணிக்கட்டிலாவது நெற்றி போட்டிலாவது அவன் அதை தரித்து கொள்ள வேண்டும். அப்படி ஒருவன் தரித்து கொள்ளாவிட்டால் அவன் எந்த ஒரு பொருளை விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. சபைகள் இழுத்து மூடப்படும், விசுவாசிக்கிறவர்கள் காணப்படாமல் போயிடுவாங்க, யாரு சர்ச்சை நடத்த முடியாது. வேர்ல்டு கவர்மெண்ட் என்ற ஒரு கவர்மெண்ட் ஸ்தாபிக்கப்படும், உலக அரசாங்கம். அந்த அரசாங்கத்துக்கு இவன் தான் அதிபதியாக இருப்பான். அவன் சாத்தானுடைய திருத்துவத்தில் ஒருவனான அந்தி கிறிஸ்து. எப்படி கர்த்தருக்கு திருத்துவம் சொல்லி 3 பிதா குமாரன் பரிசுத்தாவி இருக்குதோ அதே மாதிரி பிசாசுக்கு சாத்தானுக்கும் திருத்துவம் இருக்கிறது. வலு சர்ப்பம் என்று சொல்லுகிற பழைய பாம்பு அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்க தரிசி, இந்த 3 தான் அவனுடைய திருத்துவம் என்று வேதத்தில் காட்டப்படுகிறது. இதுல இரண்டாவது திருத்துவத்தில் இரண்டாவது மனிதனாகிய அந்தி கிறிஸ்துடைய கையில இந்த உலகம் 7 வருஷங்கள் ஒப்பு கொடுக்கப்பட போகிறது என்று கர்த்தருடைய வேதத்தில் எழுதியிருக்கிறார். அவன் ஆட்சிக்கு வந்த உடனே என்ன செய்வான்னா, ஆட்சி முழுவதையும் தன்னுடைய கொடூர கரங்களால் வைத்து கர்த்தருடைய ஜனங்களை நசுக்க ஆரம்பிப்பான். சாதாரண மனிதருடைய வாழ்க்கை கூட ஒரு தீவிரமாக பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை வரும். அந்த நாட்கள்ல ஒரு சின்ன அடையாளத்தை அறிமுகப்படுத்துவாங்க, அதை உங்களுடைய வலது மணிக்கட்டில் வாங்கணும் அல்லது நெற்றியில வாங்கி கொள்ளணும். அதை வச்சு தான் நீங்கள் ஒரு பொருளை விற்கவும் வாங்கவும் முடியும். சில மாதங்களுக்கு முன்பாக போன வருஷத்தில் ஒரு புது சட்டம் இந்திய தேசத்தில் அமல்படுத்தப்பட்டது. அது அமல்படுத்தப்பட்டு சொன்னாங்க, பணமெல்லாம் செல்லாது, 1000 ரூபா செல்லாது, 500 ரூபா செல்லாது. ஒரு நாள் ராத்திரியிலே திடீரென்று 8 மணிக்கு நியூஸில் சொல்லி இன்னைக்கு ராத்திரி 12 மணியோடு அந்த பணம் செல்லாது என்றார்கள். சொன்ன உடனே யாரும் அது ஏன் செல்லாது என்று கேள்வி கேட்கல. எங்களுடைய சொந்த பணம், நாங்கள் சம்பாரித்ததை செலவழிக்க முடியாமல் எப்படி போகணும்னு யாரும் கேள்வி கேட்கல. அவர்கள் உடனே என்ன செய்தார்கள் என்றால், ஏடிஎம் எங்கே இருக்கிறது என்று தேடி அங்கே தான் ஓடி காவல் கிடந்தாங்க. யாரும் கவர்மெண்ட் ஏற்று கேள்வி கேட்க முடியவில்லை. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், பிரதமர் சொன்னாரு, சீக்கிரமே இந்தியா தேசத்தை டிஜிட்டல் இந்தியாவாக மாற்ற போகிறேன். டிஜிட்டல் இந்தியா, இனிமேல் நீங்கள் சாப்பிட வேண்டிய நெல்லெல்லாம் டவுன்லோட் பண்ணி கொண்டால் போதும், இட்லி வேணுமா டவுன்லோட் பண்ணால் போதும், டிஜிட்டல் இந்தியாவை மாற்ற போகிறாராம். டிஜிட்டல் இந்தியாவை மாற்ற போகிறேன், பணமில்லாத பரிவர்த்தனை வரப்போகிறது. பணமில்லாத பரிவர்த்தனை என்றால், காசை கொடுத்தான ஒரு பொருள் வாங்குறோம், பணமில்லாத பரிவர்த்தனை. ஒரு காலத்தில் ஆபிரகாம் காலத்தில் பணமில்லாத பரிவர்த்தனை என்று ஒன்று இருந்தது, அதற்கு பார்ட்டர் சிஸ்டம் என்று சொல்லுவாங்க. பார்ட்டர் சிஸ்டம் என்றால் பண்டமாற்று முறை, ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கிக் கொள்வது. அதற்கு மாற்றாக பணம் என்ற முறை பயன்படுத்தப்படாத ஒரு காலம். பார்ட்டர் சிஸ்டத்தினுடைய கடைசி எஞ்சின பகுதியை உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லணும்னா, கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக கூட வீதிகளில் ஈயம் பித்தாளைக்கு பேரிச்சம்பளம் சொல்லிட்டு வருவான். ஈயத்தில் பித்தாளையில் இருக்கக்கூடிய பொருளை கொடுத்தீங்கன்னா பேரிச்சம்பளம் தருவோம். ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருள் வாங்கலாம். அது ஒரு காலத்தில் இருந்தது. அதற்கு பிறகு மன்னர்கள் ஆட்சி பண்ண காலத்திலிருந்து, அந்த தாவீது ஆட்சி பண்ண காலத்திலிருந்து, அதுக்கு பிறகு வருகிற காலத்தில் இயேசுவின் காலம் வரைக்கும் நாணயம் என்பதுதான் பண்டமாற்று முறைக்கு அதுக்கு பதிலாக பயன்படுத்தப்பட்டது. ஒரு காசை கொடுத்தா ஒரு பொருள் விற்கலாம், ஒரு காசை கொடுத்தா ஒரு பொருள் வாங்கலாம். இயேசுவை விற்கிறதுக்கு கூட காசுக்குத்தான் அவரை விற்றார்கள். அப்போ இயேசுவின் காலத்தில் கூட காசு தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு பிரதமர் சொல்றாரு, காசை கொடுத்து ஒரு பொருள் விற்பதையும் வாங்குவதை நாங்கள் ஒழித்து விட்டு
பணமில்லாத ஒரு பரிவர்த்தனைக்குள்ளே வரப்போறோம். எல்லாரும் கைதட்டினாங்க, இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையா, யாருடைய மனசுல தோன்றாத ஒரு காரியம், ரொம்ப அட்வான்ஸா போயிருச்சு இந்தியா. பணம் இல்லாமல் ஒரு பொருளை பரிமாற்றம் செய்வதற்குண்டான வழிகளை கண்டுபிடிச்சிருக்கிறேன்னு நம்ம பிரதமர் சொல்றாரே, அல்லது கவர்மெண்ட் சொல்லுது, எவ்வளவு பெரிய ஆச்சரியம், எவ்வளவு பெரிய ஞானி விஞ்ஞானி என்றெல்லாம் பேசினாங்க. அது ஒன்றும் புதுமையானது இல்லை. பணம் இல்லாத பரிவர்த்தனை வருகிறது என்று வெளிப்படுத்தின விசேஷம் தெளிவாய் சொல்லுகிறது. மிருகத்தின் இலக்கத்தையாவது, மிருகத்தின் முத்திரையாவது, மிருகத்தின் நாமத்தையாவது தன் வலது கையிலாவது தன்னுடைய நெற்றியிலாவது தரித்து கொண்டவன் தவிர ஒருவனும் விற்கவும் கொள்ளவும் கூடாதபடி செய்தது. ஒரு பொருளை நீங்க விற்கணும்னா, ஒரு பொருளை நீங்கள் வாங்கணும்னா, உங்கள் கையில ஒரு முத்திரையை காண்பித்தால் போதும், அந்த முத்திரை பேசும். அந்த முத்திரையின் வழியாக உங்களுடைய பண்டமாற்று முறைகளை அல்லது ஒரு காரியத்தை ஒரு பரிவர்த்தனை செய்து கொள்ளலாம் என்று பணமில்லாத பரிவர்த்தனையை 2000 வருஷத்துக்கு முன்பாகவே வேதம் சொல்லி வைத்து விட்டது. இது வர காணும் பொழுது நீங்கள் கடைசி காலத்தில் நிற்கிறீங்க என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட ஒரு 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 காரியத்தை முறையை வச்சு தான் அந்தி கிறிஸ்து பூமியிலே தன் ஆட்சியை துவங்குவான். நமக்கு சொன்ன மாதிரி திடீர்னு ஒரு நாள் ராத்திரில நியூஸ்ல வரும், நீங்கள் கையில் வச்சிருக்கிற எந்த காசும் செல்லாது. நாங்கள் அதுக்கு பதில் ஒரு சின்ன சிப்பு ஒன்று கொண்டாடுவோம், உங்கள் நெற்றியில் பதிப்போம், கையில் பதிப்போம். அதை நீங்கள் வைத்திருந்தால் அதில் உங்களை குறித்து எல்லா தகவலும் இருக்கும். உங்களது பேங்க் கணக்கு இருக்கும், அக்கௌண்ட் இருக்கும், சேலரி இருக்கும், இன்கம் டேக்ஸ் விவரம் இருக்கும், எல்லாம் இருக்கும். உங்கள் கையை கொண்டு ஸ்கேனரில் வைத்தால் போதும், அது உடனே இயங்கி உங்களுக்கு தேவையானதை கொடுக்க ஆரம்பித்து விடும். என் கம்பெனியில் நீங்கள் வேலை செய்தால் அந்த சம்பளத்தை நான் காசாக தரமாட்டேன், உன் கையில் இருக்கிற சிப்பில் அந்த குண்டான அந்த இலக்கத்தை மதிப்பை அதிலே நான் பதிவேற்றம் செய்து விடுவேன், அதை வச்சு நீங்கள் மற்ற இடத்துல விற்கலாம். இப்போ நம்ம பயன்படுத்துகிற இதே மாதிரி கார்டு தான், இதே மாதிரி ஃபோன் தான், இனி அது நம்முடைய கைக்குள்ளே வரப்போகிறது என்று கர்த்தருடைய வேதம் 2000 வருஷத்துக்கு முன்னால் சொல்லியிருக்கு. இதில் என்னங்க பாதிப்பு என்று நீங்கள் கேட்கலாம். சாத்தான் ஒரு காரியத்தை கொண்டு வந்து சொல்லி இந்த முத்திரையை வாங்குறதுல என்ன பாதிப்பு? வேதம் சொல்லுகிறது, மிருகத்தின் முத்திரையை நீங்கள் தரித்து கொண்டால் இரண்டாவது மரணமாகி அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே நீங்கள் சாத்தானோடு பங்கடைவீர்கள். இது நம்ம சுலபமாக சொல்லணும்னா, இனி வருகிற அந்த உபத்திரவ காலத்தில் மிருகத்தின் முத்திரையை தரித்து கொண்டால் சாப்பாடு கிடைக்கும், ஆனால் பரலோகம் கிடைக்காது. மிருகத்தின் முத்திரையை நீங்கள் தரிக்காவிட்டால் பூமியில் உங்களுக்கு வாழ்வதற்குண்டான பொருள் கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், ஆனால் பரலோகம் கிடைக்காது. பூமியினுடைய அந்த முத்திரையை நீங்கள் பறித்து கொள்ளாவிட்டால் பூமியில் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது, பரலோகம் கண்டிப்பாக கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு கொடிய சூழ்நிலை வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று யோசிச்சு பார்க்கணும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ராத்திரி போய் நியூஸ் பார்க்குறீங்க, அப்போ சொல்கிறாங்க ஆட்சியெல்லாம் மாறிடுச்சுங்க, ஒரு தலைவர் வந்து விட்டார், உலக தலைவர், எல்லா தேச கவர்மெண்ட்டையும் ஒன்றா சேர்த்துட்டோம், நம்ம வியாபாரம் பண்ணுவதற்கு வர்த்தகம் பண்ணுவதற்கு ஒரு புது முறை வச்சுருக்கிறோம், ஒரு சிப்பு கொண்டாந்துருக்கிறோம், அந்த சிப்பை நீங்கள் என்ன செய்யணும், ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி எல்லா தகவலும் அதில் இருக்கும், நீங்கள் உங்களுடைய போக்குவரத்து எல்லாம் அது கண்காணிக்கும். அதை நீங்கள் போட்டுக்கிட்டால் தான் நீங்கள் ஒரு பொருளை ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஒரு பொருளை நீங்கள் வாங்க முடியும். ராத்திரி 12 மணி வரைக்கும் தான் அது செல்லாது. உங்கள் காசு 12 மணியோட காசை கொடுத்துட்டு உன்னுடைய கையில் சிப்பு வாங்கிட்டு அதில் அந்த பணத்திற்கு ஏற்ற மதிப்பை பதிவிறக்கம் செய்து கொண்டு போகணும் அப்படின்னு கவர்மெண்ட் திடீர்னு ஒரு ஆர்டர் போட்டுச்சுன்னா, 8 மணிக்கு ஆர்டர் போட்டால் 9 மணிக்கு நீங்கள் என்ன செய்வீங்க யோசிச்சு பாருங்கள், என்ன செய்வீங்க? பிசாசனுடைய கையில் 7 வருடம் ஆட்சி கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லலை. அந்த 7 வருஷ ஆட்சி காலத்திற்கு பேர் உபத்திரவ காலம். சாத்தானுடைய திருத்துவத்தில் ஒருவனான அந்தி கிறிஸ்து என்பவன் அகில உலகத்தையும் ஒரே குடையின் கீழே ஆட்சி செய்வான். அந்த நாட்களில் சபை இருக்குமா? இருக்கும். ஆனால் அந்த சபை சாத்தானாகிய அந்தி கிறிஸ்துக்கு ஜால்ரா போன்ற சபையாக இருக்கும். அவன் சொல்றதை பேசணும், அவனை புகழ்ந்து பேசணும், இயேசுவை பேசக்கூடாது. உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கையில் இருக்கிற வேதம் கூட பறிமுதல் செய்யப்பட்டு விடும். ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு உங்களால் தொழுது கொள்ள முடியாது. ஒன்று, அவனை சார்ந்து அவனை நீங்கள் ஏற்றுக்கொண்டு போனால் நம்ம கட்டடம் தப்பிக்கும், சர்ச்சு தப்பிக்கும், ஜனங்கள் தப்பிப்பாங்க. எல்லாருடைய கையிலும் ஒரு முத்திரை பதிக்கணும், அது குழந்தையாக இருந்தால் வாலிபராக இருந்தால். பாருங்கள், இப்போ ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் கூட ஆதார் கார்டு போட்டாங்கல்ல, குழந்தைகளுக்கு கூட ஆதார் கார்டு. அந்த நாட்களுக்கு பிறகு ஆஸ்பத்திரியில் பிள்ளைகள் பிறக்கும் போதே கையில் சிப்பை பதிச்சு வச்சுருவாங்க. என்ன செய்வீர்கள்? இது வாங்கினால் நீங்கள் உலகத்தில் வாழலாம், கடையில் ஒரு பொருள் வாங்கலாம், பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்கலாம், நல்ல நலத்திட்டங்களை பெறலாம், பூமியிலே சொத்துக்களை வாங்கலாம். இதை வாங்காவிட்டால் இந்த பூமியில் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, இதை வாங்கிட்டீங்கன்னா
நீ பரலோகத்தை நினைச்சே பார்க்க முடியாது. அப்ப என்னதான் செய்யறது? நம்ம யோசிச்சு பாருங்க, என்ன செய்வீங்க நீங்க? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தால் நம்முடைய சபை என்ன செய்யும்? ஜனங்கள் என்ன செய்வார்கள்? கிறிஸ்தவர்கள் என்ன செய்வார்கள்? ஊழியர்கள் என்ன செய்வார்கள்? ஊழியங்கள் என்ன செய்யும்? இந்த 7 வருஷம் உபத்திரவ காலத்திற்கு உபத்திரவ காலம் என்று ஒரு டைட்டில் கொடுத்திருக்கிறாங்க. இதுல முதல் இதை 2-3.5 வருடமாக பிரித்திருக்கிறார்கள். முதல் 3.5 வருடத்திற்கு பேர் உபத்திரவ காலம் என்றும், 2வது 3.5 வருடத்திற்கு பேர் மகா உபத்திரவ காலம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் 3.5 வருஷ உபத்திரவ காலத்துல யூதர்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த கிறிஸ்துவை அவனை ஆட்சி பொறுப்புல உட்கார வைக்கவும், அவனை பலமுள்ள ஒரு ஆளுநராய் மாற்றவும் யூதர்கள் அவனோடு கூட சப்போர்ட் பண்ணுவாங்க. அவன் யூதர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி, நான் உங்களுக்கு இழந்து போன எருசலேம் தேவாலயத்தை திரும்ப கட்டி கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்து, அந்த எருசலேமில் மறுபடியும் அந்த ஆலயத்தை எழுப்பி கட்டுவதற்கு முயற்சி பண்ணுவான். உடனே அவர்கள் பார்த்து, இவர்தான் மேசியா, நமக்கு இழந்து போனதை திரும்ப கொடுக்க வந்து விட்டார் என்று அவனை மேசியாவாக ஏற்றுக்கொள்வார்கள். மேசியாவாக ஏற்றுக்கொண்டு அவர் சொல்ற கட்டளையெல்லாம் கடைப்பிடிப்பாங்க. அவர்கள் அவன் கொடுங்கோல் ஆட்சி செய்வதற்கு எல்லா விதமான வாசல்களை திறந்து கொடுப்பாங்க. யூதர்கள் மேல் அவன் ஒரு தலைவனை போல, இரட்சகனை போல இருப்பான். அவனை மேசியா என்று அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வாங்க. இயேசுனுடைய ஆண்டவராக இயேசு சொன்னார், நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளல, வேறொருவன் சுய நாமத்தினாலே உங்களிடத்தில் வருவான், அப்பொழுது நீங்கள் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று இந்த அந்திக்கிறிஸ்துனுடைய வருகை பற்றி இயேசு தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அந்த அந்திக்கிறிஸ்து தன்னுடைய சுய பேரில் வந்து ஒரு பெரிய சர்ச்சை, ஒரு பெரிய ஆலயத்தை கட்டிடுவான். மறுபடியும் அதுக்கு பேர் தான் 3வது எருசலேம் தேவாலயம். இந்த ஆலயத்தை கட்டின உடனே சந்தோஷமாக யூதர்கள் அந்த ஆலயத்துக்கு போகும் பொழுது, அந்த ஆலயத்தில் அவன் ஒரு பெரிய சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து என்னை ஆராதியுங்கள் என்பான். அப்போ தான் யூதர்கள் யோசிப்பாங்க, ஆராதனைக்குரியவர் பிதா ஒருவர் மாத்திரம்தான். நீங்கள் நல்லா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும், மேசியாவை யூதர்கள் ஆராதிப்பது இல்லை. அது இயேசுவாக இருந்தால் கூட மேசியாவெல்லாம் ஆராதிக்க மாட்டாங்க. ஆராதனைக்குரியவர் பிதா ஒருவர் மாத்திரம்தான் நினைப்பாங்க. இவனை மேசியா என்று தான் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இவன் தேவன் எனப்படுவது எதுவோ, தேவன் எனப்படுவது எதுவோ, அவைகளுக்கு மேலாய் தன்னை உயர்த்துகிறவனாகவும், தேவாலயத்தின் மேல் அமர்ந்து தன்னை தேவனைப் போல காண்பிக்கிறவனாகவும் இருப்பான். இதை பார்த்த உடனே யூதர்கள் அவனுக்கு விரோதமாக திரும்பிடுவாங்க. இல்லை இல்லை, நீ கடவுள் இல்லை, எங்களுக்கு ஒரே ஒரு தேவன் உண்டு, அவர் உன்னதத்தில் வாசம் செய்கிற பிதாவானவர் என்று சொல்லுவாங்க. உடனே அந்திக்கிறிஸ்துனுடைய கோபம், அதுக்குள்ள பலமாயிட்டான்ல, பெரிய பெரிய இராணுவம் அவன் கையில் இருக்கிறது, அவனுடைய கோபம் முழுவதுமாக யூதர்கள் மேல் திரும்பும். யூதர்கள் துரத்தப்படுவாங்க, யூதர்கள் வேட்டையாடப்படுவாங்க. ஹிட்லர் காலத்தில் நடந்ததை போல திரளான யூதர்கள் இரத்த சாட்சியாய் மரிப்பார்கள். அந்த 3.5 வருஷ காலத்திற்கு பேர் மகா உபத்திரவ காலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு 3.5 வருடம் இந்த பூமியிலே ஊழியம் செய்தார். அப்ப எவனும் அதை ஏற்றுக்கொள்ளல. அதற்கு பிரதிபலனாக 3.5 வருடம் யூதர்கள் தேசத்துல உபத்திரவப்பட போறாங்க. கொத்து கொத்தா யூதர்கள் கொலை செய்யப்பட போறாங்க. யூதர்கள் மாத்திரமல்ல, உலகம் முழுவதிலும் அவனுடைய கொடி ஆட்சியினாலே பயங்கரங்கள் நடந்து கொண்டிருக்கும். நீங்க பைபிள் எடுத்து படிக்க முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவைகள் எல்லாவற்றுக்கு மேலும் அவன் தன்னை உயர்த்துகிறவனாக இருப்பான். தேவாலயத்தின் மேல் அமர்ந்து தன்னை தேவன் என்று காண்பிக்கிறவனை போல் இருப்பான். அப்ப எந்தெந்த இடத்துல ஆராதிச்சாலும் அந்த கிறிஸ்துவை தான் தேவன் என்று ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வருவான். நெபுக்காத்நேச்சார் ஒரு சிலையை அங்கே நியமித்து அதை ஆராதிக்கும்படிக்கு ஜனங்களை வற்புறுத்தினது போல வற்புறுத்துவான். அப்ப சபைகள் என்ன செய்யும்? ஜனங்கள் என்ன செய்வாங்க? ஊழியர்கள் என்ன செய்வாங்க? ஜனங்களை கண்காணிப்பதற்கு எல்லா விதமான விஞ்ஞான கருவிகளையும் பயன்படுத்துவான். வருகிற அந்திக்கிறிஸ்து சாதாரணமான ஆள் இல்ல, விஞ்ஞான அறிவினை பெருகினவன். ஒவ்வொருடைய போக்கையும் வரத்தையும் நடவடிக்கையும் கண்காணிப்பான். உங்கள் கையில் பதிக்கப்பட்டிருக்கிற சிப்பு உங்களை காண்பிச்சு கொடுத்துரும். உங்க கையில வச்சிருக்கிற செல்போன் உங்களை காமிச்சு கொடுக்கறது, பாருங்க நீங்க எங்க போறீங்க, எங்க வர்றீங்க என்பதெல்லாம் காண்பித்து கொடுப்பதை போல, உங்கள் கையில் பதித்த அந்த சிப்பு உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் நடவடிக்கையும் காண்பித்து விடும். எல்லாவற்றையும் இங்க மேலிருந்து மானிட்டர் பண்ணி கொண்டே இருப்பாங்க. தப்பிக்கவே முடியாது. ஒருவர் இந்த பூமியில் இந்த 7 வருஷ காலத்தில் வாழ வேண்டுமானால் இயேசுவை இழந்து விட்டுத்தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை கொடுக்கப்படும். எங்க பார்த்தாலும் கர்த்தருடைய உண்மையான ஜனங்கள் வேட்டையாடப்படுவாங்க, கொலை செய்யப்படுவாங்க, சபைகள் சூறையாடப்படும். நான் தான் கடவுள், என்னை ஆராதிக்க வேண்டும் என்கிற சட்டம் தேசங்களுக்குள்ளே பிரபலப்படுத்தப்படும். அந்த 7 வருஷம் என்ன செய்ய போறாங்க? இயேசு சொன்னார், பூமியிலே மனுஷகுமாரன் வரும்பொழுது
பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஏன்னா இவ்வளவு கொடிய காலங்கள், இந்த கொடிய அரக்கனுடைய ஆட்சி, பிசாசனுடைய ஆட்சி நடக்கும் போது நான் அந்த விசுவாசத்தை காண்பேனோ என்று சொன்னார். அப்ப நம்ம நினைப்போம், அந்த 7 வருஷம் அந்த கொடிய காலம் வரும் பொழுது, அதற்கு நடுவிலே சபை கடந்து வரும் பொழுது எல்லாரும் விசுவாசத்தை இழந்துருவாங்க, யாருமே தப்பிக்க மாட்டாங்க என்று நாம் நினைப்போம். ஆனா வேதம் சொல்லுகிறது, இதே போல ஒரு சம்பவம் எலியாவின் காலத்தில் நடைபெற்றது. யேசபேல் என்ற ஒரு ராணி எழும்பி கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரையும் கொலை செய்யும்படிக்கு கட்டளை கொடுத்தார். எல்லா தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், ஊழியக்காரர்கள் பட்டய கருக்களை வெட்டி கொலை செய்யப்பட்டாங்க. எலியா ஆண்டவரிடத்திலே தன்னை மறைத்து கொண்டு ஒளித்து கொண்டு காட்டில் போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த எலியா சொன்னான், ஆண்டவரே, என்னோடு ஒத்த ஊழியக்காரர்கள் எல்லாம் கொல்லப்பட்டு விட்டாங்க, என்னோடு ஒத்த ஜனங்கள் எல்லாம் சங்கரிக்கப்பட்டு விட்டார்கள், ஆசாரியர்கள் யாரும் தேசத்தில் இல்லை, நான் ஒருவன் மாத்திரம் மீதமாயிருக்கிறேன் என்றான். அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு காரியத்தை சொன்னான், நீ ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன் என்று எதை வைத்து சொல்லுகிறாய்? பாகாலுக்கு முடங்காத முழங்கால்களை உடைய 7000 பேரை நான் தேசத்துல மிச்சமாய் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். நீ உன்னை மறைத்து கொண்டு காட்டுல வந்து ஒளிஞ்சிருக்கிற, ஆனா ஊருக்குள்ள இருந்தே யேசபேல் கண்ணில் மண்ணை தூவிட்டு எனக்கு என்று விசுவாசமாயிருக்கிற 7000 பேர் ஊருக்குள்ள இருக்கிறான். அது எப்படி சாத்தியமாயிற்று? அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? அதே போல கர்த்தர் இந்த உபத்திரவ காலத்திலும் மகா உபத்திரவ காலத்திலும் தன்னை வைராகமாய் பின்பற்றுகிற ஒரு கூட்டம் தேவனுடைய பிள்ளைகளை மிச்சமாய் தேசத்திலே வைத்திருப்பார். அவர்கள் சாத்தான் போடுகிற எந்த சட்டத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. சாத்தானுடைய கண்ணில் மண்ணை தூவுவாங்க. ஏசபேலுடைய கண்ணில் மண்ணை தூவிவிட்டு 7000 பேர் அந்த தேசத்தில் உயிரோடு கர்த்தருக்கு சாட்சியாக இருந்ததை போல, கொடியவனாகிய பொல்லாத பிசாசு அந்திகிறிஸ்துவின் ஆளுமை காலத்தில் உலகம் முழுவதையும் ஆளுமை செய்து எல்லாரையும் அவன் ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் அதுல ஒரு கூட்டம் பேரு சாத்தானால கரப்படாம கர்த்தருடைய வருகைக்காக பூமியிலே மிச்சமாய் காக்கப்பட்டிருப்பாங்க. அவன் சாத்தானை பார்த்தா பயப்பட மாட்டார்கள், சாத்தானுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஒருவேளை நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அவன் வருகிற நாள் அந்த 7 வருஷம் உபத்திரவ காலத்துல வலது கையில நெத்தியில முத்திரை போட்டா தான் சாப்பாடு கிடைக்கும், ஒரு பொருள் வாங்க முடியும்னு சொன்னா 7 வருஷம் ஒரு மனிதன் உணவில்லாமல் வாழ முடியுமா? எப்படி இருக்கும்? இப்ப நான் ஒருவேளை இருக்கிறேன், வைராக்கியமா நான் நிக்கிறேன், இந்த 7 வருஷம் உபத்திரவ காலத்துல சாத்தானுடைய முத்திரை வாங்கக்கூடாது, இயேசுதான் உண்மையான தேவன், செத்தாலும் பரவாயில்ல நிக்கிறேன், எவ்வளவு நாளைக்கு நான் சாப்பிடாம இருக்க முடியும், எவ்வளவு நாளைக்கு எந்த பொருளையும் வாங்காமல் இருக்க முடியும், நான் இங்க எப்படி ஜீவிக்க முடியும், ஒருவேளை உணவில்லாமல் நான் ஒரு 7 வருஷம் என்னால் இருக்க முடியுமா, ஜனங்கள் எப்படி அங்கே இருப்பார்கள் என்று நான் கேட்டேன். அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே நடந்த பொழுது 40 வருஷம் அவர்கள் விதைக்கவும் இல்லை அறுக்கவும் இல்லை, ஆனால் ஒருவனும் அங்கே பட்டினி கிடக்கவும் இல்லை, அவர்கள் தங்களுக்கென்று துறவுகளை தோண்டிக் கொள்ளவில்லை, ஆனால் கர்த்தரே அவர்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருந்து அவர்களை பிழைப்பூட்டினார். பாருங்க, ரொம்ப ஆச்சரியம், விதைக்கல அறுக்கல அவன், உழைக்கல ஒன்னும் செய்யல, கர்த்தருடைய வார்த்தை ஏற்று நடந்தான். அவள்தான் காலையில் எந்திரிச்சோனே நடக்கணும், பல மைல் நடக்கணும், ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல, சாத்தான் பூமியை முடக்க போறது 7 வருஷம், ஆனா என் ஜனத்தை நான் காப்பாற்றினது 40 வருஷம், 40 வருஷம் வானத்திலே தேவ தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை நான் இவர்களுக்கு உணவாய் கொடுத்தேன். என்னங்க தினம் ஒரே மெனுவா, ஒரே வெஜிடேரியனா என்று கேட்ட பொழுது கீழ்காற்றை வீச பண்ணி காடைகளை கொண்டு வந்து கொடுத்து அவருடைய வயிற்றை நான் நிரப்பினேன், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்று கேட்ட பொழுது வறண்ட கண்மலையிலே நான் நீரூற்றுகளை உண்டாக்கி கொடுத்தேன். ரொம்ப ஆச்சரியம், நான் அந்த அதுக்கு பிறகு அந்த பகுதியை வாசித்து பார்த்தேன், எனக்கு அதுல இன்னும் மேலும் பல ஆச்சரியங்கள் காத்திருந்தது. அதுல ஒரு வசனம் சொல்லுகிறது, அதிலே அந்த வழி நடந்த 40 வருஷம் வழி நடந்தவர்கள் அவர்கள் போட்டிருந்த வஸ்திரம் பழசா போகவும் இல்லையா, காலில் அணிந்திருந்த பாதரட்சைகள் கிழிந்து போகவும் இல்லையா. நம்ம ஒரு செருப்பு வாங்கினா 1 வருஷம் கூட அது வந்து வேலை செய்ய மாட்டேங்குது, உழைக்க மாட்டேங்குது, ஒரு துணி வாங்கினால் கொஞ்ச நாள் இருக்கிறது, அப்புறம் கிழிஞ்சு போயிடுது, சாயம் போயிடுறது. ஆனா இவர்கள் அணிந்திருந்த வஸ்திரம் 40 வருஷமும் அது பழசா போகவும் இல்லை கிழிஞ்சு போகவும் இல்லை, அவர்கள் காலில் அணிந்திருந்த பாதரட்சைகள் கிழிந்து போகவும் இல்லை பழசா போகவும் இல்லை. ரொம்ப ஆச்சரியம், நான் அது வேற மாதிரி சிந்திச்சு பார்த்தேன். அது மாத்திரம் இல்ல, இதுல வேறொரு ஆச்சரியம் இருக்கிறது, 40 வருஷம் அந்த வஸ்திரம் பாதுகாக்கப்பட்டது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு அந்த பிரயாணத்தில் ஒரு மனிதன் புறப்படும் பொழுது 5 வயசு பையனா புறப்பட்டிருந்தா கானானை போய் சேரும் பொழுது அவனுக்கு 45 வயசா இருக்கணும், அப்படித்தானே?
சொல்லுங்க. அப்படித்தானே? 45 வயசா இருக்கணும். 10 வயசு பையன் பிரயாணத்திலே புறப்பட்டு போனால் கானானை இவர்கள் அடையும் பொழுது 50 வயசா இருக்கணும். 10 வயசுல அவன் போட்டிருந்த செருப்பினுடைய அளவு வேறையா இருக்கணும். அவன் கானானில் போய் 50 வயது உள்ளவனாய் வரும்பொழுது காலினுடைய அளவு வேறையா இருக்கணும். 10 வயசுல அவன் போட்ட சட்டையினுடைய அளவு வேறையா இருக்கணும். அவன் கானானில் போய் இறங்கும் பொழுது அவனுடைய சட்டையின் அளவு வேறையா இருக்கணும். அப்ப பழசாகவும் கிளியவும் இல்லைங்கிறது மாத்திரம் இல்ல, இவர்கள் வளரும் பொழுது அவருடைய வஸ்திரமும் சேர்ந்தே வளர்ந்திருக்க வேண்டும். இவருடைய கால் வளரும் பொழுது அவருடைய பாதரட்சியும் சேர்ந்தே வளர்ந்திருக்கணும். எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்தார் கர்த்தர், அப்படிப்பட்ட தேவன். அப்ப சொன்னார், என்னை உண்மையாய் பின்பற்றுகிறவனை 40 வருஷங்கள் தகப்பன் தன் பிள்ளையை தோளிலே சுமந்து கொண்டு போகிறதை போல அவர்கள் விதைக்காமலும் அறுக்காமலும் இருந்தும் அவருடைய வயிற்றை நான் நிரப்பின தேவன். 7 வருஷம் என் பிள்ளைகளை காக்க எனக்கு தெரியாதா? அவன் உணவு பண்டகசாலைகளை முடக்கி வைத்தால் என்ன? யாருக்கு ஒரு சோறு ஒரு நெல் மணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன? அவர்கள் அறியாத ஒரு மன்னா அவர்களுக்கு இருக்கிறது. என்னை விசுவாசிக்கிறவன் என் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளினாலும் பிழைப்பான். அவன் ஓடினாலும் இளைப்படைய மாட்டான், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டான், சாத்தான் பயமுறுத்தினாலும் அவன் பயப்பட மாட்டான். அவன் அந்த அளவுக்கு விசுவாசிப்பான். சாப்பாட்டினால இல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளினாலும் அவன் பிழைப்பான். பிசாசுக்கு ரொம்ப பயம் உண்டாகும், ஆச்சரியம் உண்டாகும், எப்படி இவர்களுக்கு சாத்தியமாகிறது அவனுக்கு தெரியாது. இயேசு மறுபடியும் இந்த பூமிக்கு இறங்கி வரும் பொழுதுதான் ஒரு கூட்டம் பேர், அவருடைய இந்த 7 வருஷ ஆட்சி காலத்தில் இருந்த ஒரு கூட்டம் பேர் இயேசுவை எதிர்கொண்டு போக பரலோகத்துக்குள்ளே அவர்கள் புறப்படும் பொழுதுதான் சாத்தான் திகைத்து திரும்பி பார்ப்பான், இவெல்லாம் இவ்வளவு நாள் எங்கிருந்தான், என் ஆட்சி இந்த உலகத்தில் A to Z மேலிருந்து கீழே வரைக்கும் நடக்கும் பொழுது என்னுடைய கண்ணிலே மண்ணை தூவிவிட்டு இவ்வளவு பெரும் திரள் கூட்டம் எப்படி இயேசுக்காக காத்திருந்தது என்று அவன் வெட்கப்பட்டு போக போகிறான். அவனுக்கு தெரியாது, இவர்கள் இவ்வளவு பேர் நம்ம ஆட்சியில நமக்கு எதிராக நம்ம கொடுத்த எந்த சிஸ்டத்தையும் மதிக்காம அவர் இயேசுக்கு சாட்சியாக வாழ்ந்திருக்கிறார்கள், எப்படி அது சாத்தியம் என்று அவனுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட கொடிய சூழ்நிலையில கர்த்தருடைய விசுவாசத்தை இழக்காமல் அவருடைய வருகையில் காணப்படும்படிக்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் பாதுகாப்பா வைக்கப்படணும் பாருங்க. அப்படிப்பட்ட விசுவாசிகளை எழுப்பத்தான் இந்த எழுப்புதல் வருகிறது. அல்லேலூயா. இந்த எழுப்புதல் எழுப்பப்படுகிற மனிதர்கள், இந்த எழுப்புதலிலே கர்த்தர் எழுப்ப போகிற மனிதர்கள் சாதாரணமான ஆட்கள மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏதோ வந்தோம், கைதட்டினோம், பாடல் பாடினோம், காணிக்கை கொடுத்தோம், வீட்டுக்கு போனோம், அப்படி இருக்க மாட்டாங்க. ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், வேறு தேவர்களை ஆராதித்தோம், இன்றைக்கு இயேசு யார் அப்படி இருக்க மாட்டான். இவன் சாத்தானுக்கு சவால் விடுகிறவனாயிருப்பான், சாத்தானை தன் காலின் கீழ் மிதிக்கிறவனாயிருப்பான், சாத்தானை மதியாதவனாயிருப்பான். சாகவே நேரிட்டாலும் கர்த்தருக்கென்று தன் இரத்தத்தை சிந்துவதற்கு அவன் வைராக்கியம் பெறுத்தவனாயிருப்பான். இனி வருகிற உபத்திரவ காலத்தில் ஓடுகிறவன் ஏப்ப சாப்பையான கிறிஸ்தவனாய் இருக்க முடியாது, உலகத்தோடு ஒட்ட ஒழுகி கொண்டு வாழ்கிற ஒரு கிறிஸ்தவனாய் இருக்க முடியாது. கர்த்தருக்கென்று வைராக்கியம் பாராட்டுகிற யோவான் ஸ்நானகர்கள் எழுப்பி வர வேண்டும். சொன்னாங்க, உன் தலைக்கு பட்டயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சாகர்தா இருந்தாலும் நான் கண்ணை விழிக்கும் பொழுது பரலோகத்தில் கண்ணை விதிப்பேன் நம்பிக்கை உள்ள இரத்த சாட்சிகள் புறப்படுவாங்க. சாத்தானுக்கு தலைவலி உண்டாகும், எங்கிருந்து வந்தார்கள் இவர்கள், உணவு பண்டசாலைகளை மூடினேன் ஆனால் இவர்கள் கொழுத்து இருக்கிறார்கள், இவர்கள் கொடுக்க வேண்டிய சலுகைகளை நிறுத்தினேன் சந்தோஷமாயிருக்கிறார்கள், இவர்களை ஒடுக்கும்படி திட்டம் போட்டேன் அவர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள், எங்கிருந்து பிறந்தார்கள், எப்படி வளர்ந்தார்கள், எப்படி வாழ்கிறார்கள், இவர்களை ஒடுக்குவதற்கு ஏன் முடியவில்லை என்று நினைப்பான். காரணம் என்னவென்றால் கர்த்தர் தன்னுடைய வித்தை இந்த எழுப்புதலிலே திரளான ஜனங்களுக்குள்ளே விதைத்து அவர்களை பரலோகத்தின் பொக்கிஷங்களாய் மாற்றி சாத்தான் வரப்போகிற இந்த உபத்திரவ காலத்திலே கர்த்தருக்கு சாட்சியான இருக்கிற ஒரு பலத்த சமுதாயத்தை எழுப்புவதற்காகவும் கர்த்தர் ஒரு எழுப்புதலை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த எழுப்புதல் உங்கள் கண்கள் காண நீங்கள் நிற்கிற பூமியிலிருந்தே புறப்பட போகிறது என்பது எத்தனை சந்தோஷமான விஷயம் என்று யோசித்து பாருங்கள். இது கர்த்தரை தொழுகிற கூட்டத்தை மாத்திரம் எழுப்புகிற கூட்டம் அல்ல, சாத்தானுக்கு சாவு மணி அடிக்க போகிற ஒரு கூட்டம், சாத்தானுடைய ஆட்சி காலத்தில் அவருடைய கண்களிலே மண்ணை தூவ போகிற ஒரு கூட்டம். சாத்தான் எத்தனை கொடுங்கிய கரங்களை கொண்டு தேசத்தை ஒடுக்கினாலும் விசுவாசத்தை அணைய விடாமல் பாதுகாக்க போகிற ஒரு கூட்டம். இயேசு மறுபடியும் இறங்கி வரும் பொழுது அவரை பூமியிலிருந்து எதிர்கொண்டு போவதற்காக வரவேற்பதற்காக காத்திருக்கிற ஒரு கூட்டம்.
இந்த கூட்டத்தை பிறப்பிக்கிறதுக்கு தான் கர்த்தர் கடைசி காலத்திலே ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அதனாலதான் இந்த எழுப்புதல் இத்தனை முக்கியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால்தான் இந்த எழுப்புதலுக்காக கர்த்தர் நம்மை பல நாட்கள் வேலை செய்யும்படிக்கு வற்புறுத்துகிறார். ஆகவேதான் இந்த எழுப்புதலுக்காக கர்த்தர் திருச்சபைகளை ஆயத்தப்படுத்துகிறார். பாண்டிச்சேரியிலே கர்த்தர் உங்களை இந்த கடைசி காலத்தில் ஒரு திருச்சபையாய் தேர்ந்தெடுத்திருப்பதற்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. கர்த்தர் எதையும் விருதாவாய் செய்யவில்லை. இந்த எழுப்புதலிலே உங்களுடைய பங்களிப்பை கர்த்தர் பெரிய காரியத்தை கொண்டு வர போகிறார். இந்த எழுப்புதல் வருவதற்கு முன்பாக இந்த எழுப்புதலுக்கு பாதை அமைத்துக் கொடுக்க ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் அவருக்கு தேவை. இந்த சபை ஒரு ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் கொண்ட சபை என்று எனக்கு தெரியும். உங்கள் போதகருடைய மனதில் பற்றி எரிகிற வைராக்கியம் தெரியும். அது உங்களுடைய இருதயத்திற்குள்ளே கொழுந்து விட்டு எரிகிறது தெரியும். இனிமே தான் கர்த்தர் உங்களுடைய ஓட்டத்தை நியமிக்க போகிறார். கர்த்தருக்கு இந்த எழுப்புதல் இந்த பூமியில இறங்கி வருவதற்கு முன்பும் இறங்கி வந்த பிறகும் ஊழியம் செய்வதற்கு எழுப்புதல் திருச்சபைகள் தேவைப்படுகிறதுனால கர்த்தர் புதுச்சேரியிலே உங்களை எழுப்புதல் திருச்சபையாய் கர்த்தர் கூட்டி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த எழுப்புதலை பரவ செய்யவும் எழுப்புதலை உலகத்திற்கு கொண்டு வரவும் ஒரு கருவிகளாக பயன்படுத்துகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த எழுப்புதல் எனக்கு வேணும், இந்த எழுப்புதல் கண்டிப்பா வந்தே ஆகணும், அது இந்தியாவிலிருந்து புறப்பட்டே ஆகணும். ஏனென்றால் இந்த எழுப்புதல் தான் உபத்திரவ காலத்திலும் என் விசுவாசத்தை இழந்து விடாதபடிக்கு காத்து கொள்ளுகிற ஒரு திரள் கூட்டத்தை பிறப்பிக்க போகிற எழுப்புதல். இந்த எழுப்புதல் கண்டிப்பா மஸ்ட், அது உண்டாகணும். அது உண்டாக்குவதற்கு நான் இந்த தேசத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னதுனால இந்த தேசத்தில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த எழுப்புதலை குறித்த உத்தரவாதம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் திருச்சபைக்கு அந்த உத்தரவாதம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் போதகருக்கு அந்த உத்தரவாதம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த உத்தரவாதம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வயதான பெரியவர்களுக்கு அந்த உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த எழுப்புதல் வேணும், கடைசி காலத்தில் வரணும், வருவதற்குண்டான ஆயத்தங்களை நீதான் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அந்த எழுப்புதல் வர்றதுக்கு முன்னால என்ன செய்யணுமா? ஜபத்தினாலே நீங்கள் தேசத்தை நிரப்புங்கள். நீங்கள் கூடி வரும் பொழுதெல்லாம் இந்த எழுப்புதலை மையப்படுத்தி ஜெபம் பண்ணுங்க. இந்த எழுப்புதல் மனிதரான நமக்கு வேணுமோ இல்லையோ, பரலோகத்தின் தேவனுக்கும் பரலோகத்துக்கும் கண்டிப்பா அது வேணும். அதனால்தான் இயேசு உங்களை சந்தித்து காரியத்தை விளக்கி கொண்டிருக்கிறார். இந்த எழுப்புதல் எனக்கு வேணும், நீ எனக்கு இதை செய்து கொடுக்க வேண்டும் என்ற காரியத்தை, ஒரு அழைப்பை கர்த்தர் இந்த நாளில் உங்கள் நடுவிலே சொல்லும்படிக்கு விரும்புகிறார். நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். எழுப்புதல் வந்து அது தொடர்ந்து எரிய வேண்டுமானால் அதற்கு ஒரு சபை வேண்டும். சபைகள் இல்லாமல் எழுப்புதல் வரவும் முடியாது, அது பரவவும் முடியாது. ஆகவேதான் கர்த்தர் சபைகளை தேர்வு செய்கிறார். சபைகளை சுத்திகரிக்க போறார். கொஞ்ச நாள்ல சபைகளுக்கு நடுவில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறார். உங்கள் சபையை கர்த்தர் வைராகியமாய் பயன்படுத்த போகிறார். இன்னைக்கு நம்ம ஒன்று செய்ய போறோம், ஆண்டவரே உம்முடைய பெரிய பரலோகத்தின் செயல் திட்டமான இந்த எழுப்புதல் தரிசனத்துல எனக்கும் என் குடும்பத்திற்கும் நான் நிற்கிற இந்த சபைக்கும் ஒரு பெரும் பங்கை வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் சபையை நாங்கள் இந்த எழுப்புதலுக்காக அர்ப்பணம் செய்கிறோம். என் குடும்பத்தை இந்த எழுப்புதல் தரிசனத்துக்கு அர்ப்பணம் செய்கிறேன். என்ன நான் இந்த எழுப்புதல் தரிசனத்துக்கு அர்ப்பணம் செய்கிறேன்? என் பிள்ளைகளை இந்த எழுப்புதல் தரிசனத்துக்கு அர்ப்பணம் செய்கிறேன். கர்த்தாவே சொல்லும் அடியார் கேட்க காத்திருக்கிறோம் என்று கேட்க போகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடரப்போகிறார். எழுப்புதலின் அபிஷேகத்தினாலே நிரப்பப் போகிறார். ஜெப ஆவினாலே கர்த்தர் உங்களை மூடப் போகிறார். இனி வரப்போகிற ஒரு பெரிய எழுப்புதலுக்கு வல்லமையான கருவிகளாக பாத்திரங்களாக கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். கர்த்தர் இந்த வினாடியிலே உங்களோடு பேசி ஒரு புதிய அபிஷேகத்தினால் உங்களை தொட்டு நிரப்பி பயன்படுத்த விருப்பம் தெரிவிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான காரியம் என்னன்னா, 2016 வருஷத்துல திடீரென்று அங்கே இஸ்ரவேல்ல எருசலேம் தேசத்துக்கு போய் யூதர்களின் ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் ஒரு புதிய கட்டளை கொடுத்தார். சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களிடத்திலே கர்த்தர் பேசி அவங்க உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பிரதர் ஆண்டவர் இந்த வருஷம் போய் நம்ம இஸ்ரவேல் தேசத்தில் யூதர்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு. நான் அவருக்கு கேட்டேன், யூதர்களுக்கு எதுக்கு ஜெபம் பண்ணணும் கேட்டேன். அவர் சொன்னாங்க, தெரியல, கர்த்தர் சொன்னார் போகிறோம் என்பார். அப்போ நான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் தெரியல, எதுக்கு நமக்கு இங்கே வந்து பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது, இந்தியாவிலேருந்து எழுப்புதல் வர வேண்டி இருக்கிறது, இதை விட்டு நம்ம அங்கெங்கே போகணும்னு சொல்லி தெரியல, கர்த்தர் போச்சனார் போவோம்னு சொன்னாங்க. ஒரு கொஞ்சம் ஜெபிக்கிறவர்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்து இஸ்ரேல் தேசத்துக்கு நம்ம ஒரு டூராக பரப்பிட்டு போகணும்னு சொன்னால் ஏறத்தாழ 500 பேருக்கு மேலே வந்து விட்டார்கள். 500 பேர் வந்தாச்சு. என்ன பேச போகிறோம், எதற்காக அழைத்து வந்திருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம் என்று எதுவுமே எனக்கு தெரியவில்லை. நாங்கள் ரூமில் தங்கியிருக்கிறோம்.
என் ரூமுக்கு பக்கத்து ரூம்ல எதிர்த்தார் போல் இருக்கிற அறையில மோகன் சிலாசர் சையா அவர்கள் தங்கியிருக்கிறாங்க. அவங்க ராத்திரி 9 மணிக்கு என் ரூம் கதவை தட்டினாங்க. நான் என்ன அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, பிரதர் கொஞ்சம் விஷயம் பேசணும்னு சொன்னேன். என்னன்னு சொன்னேன், ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க, கர்த்தர் ஜெபம் பண்ண சொன்னார். எதுக்கு ஜெபம்னு தெரியல, உங்களுக்கு ஏதாவது சொன்னாரான்னு கேட்டாங்க. இல்லை நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லித்தான் நாங்கள்லாம் வந்திருக்கிறோம், எங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு கேட்குறீங்க, எனக்கு ஒன்றும் தெரியலையேன்னு சொன்னேன். இந்த ஜனங்களுக்கு 7 நாள் நம்ம என்ன சொல்றது, என்ன பேசுவது, கர்த்தர் வர சொன்னார் வந்துட்டோம், என்ன நடக்கும் தெரியலேன்னு சொன்னாங்க. அன்று இரவு நான் முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணினேன், கர்த்தர் மத்திய இரவிலே காரியங்களை வெளிப்படுத்தினார். அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா, யூதர்கள் நடுவிலே இஸ்ரவேலர்கள் நடுவிலே ஒரு பெரிய எழுப்புதல் வைக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 11வது அதிகாரத்துல அந்த ரகசியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியே இஸ்ரவேலர் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் ரோமர்ல எழுதப்பட்டிருக்கிற இந்த அதிகாரத்தை 100 தடவைகளுக்கு மேலே கடந்து போயிருக்கிறேன், 100 தடவைகளுக்கு மேலே படித்திருக்கிறேன். எனக்கு ஒரு நாளும் அதனுடைய அர்த்தம் அப்படி விளங்கினதே இல்லை. நீங்கள் படிக்கிற அந்த வசனத்திற்கு கர்த்தர் வேறு விதமான புதிய அர்த்தத்தை கற்பித்தார். அவர் சொன்னார், கடைசி நாட்கள்ல இந்த இருண்ட காலம் வருவதற்கு முன்பு யூதர்கள்ல ஒரு திரள் கூட்டம் பேர் ரட்சிக்கப்பட போறாங்க. அவர்கள் மறுபடியும் தம்முடைய சுபாவ கிளைகள் நறுக்கப்பட்டு அவர்கள் கிறிஸ்துவாகிய திராட்சை செடியோட கூட இணைக்கப்பட போறாங்க. அதை குறித்து ரோமர் 11வது அதிகாரத்துல வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி ஆண்டவரே, ரோமர் 11 சொல்லியிருக்கு யூதர்கள் இஸ்ரவேலர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட, எல்லாம் சரிதான், நாங்க வந்து என்ன செய்யணும்னு கேட்டேன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா, ரட்சிப்பு உலகத்திற்கு யூதர்கள் வழியாய் வந்தது, ஆனா யூதர்களுக்கு ரட்சிப்பு இந்தியர்கள் வழியாக வரப்போகிறது. அல்லேலூயா. நீங்க அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அவருடைய முழு செய்தியை பார்க்கணும்னா அரைஸ் ஓ இஸ்ரேல் என்ற தமிழில் வந்த ஒரு என்னுடைய அந்த ஒலி நாடா இருக்கிறது, அது நீங்க வாங்கி போய் வாசிங்க. அதுல போட்டிருக்குது, புறஜாதிகள் மூலமாக யூதர்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். அல்லேலூயா. அந்த புறஜாதிகள் யார் என்ற கேள்விக்கு கர்த்தர் பதில் சொன்னார், ரட்சிப்பு உலகத்திற்கு யூதர்களால் வந்தது, ஆனால் யூதர்களுக்கு ரட்சிப்பு புறஜாதியரான இந்தியர்களால் வரப்போகுது, அதுக்குத்தான் உங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க, ஒரு எழுப்புதல் தீ இந்தியாவிலிருந்து பரவி கர்த்தருடைய தேசத்திற்குள்ளும் நம்ம கை மூலம் கொண்டு போகப்படுகிறது என்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம் யோசிச்சு பார்க்கணும். கர்த்தர் அதற்காகவே நம்மை தேர்வு செய்திருக்கிறார். கர்த்தர் அதை குறித்து உங்கள் நடுவில் இனி வருகிற நாட்களில் தெளிவாய் பேச போறார். உங்களை ஒரு புது அபிஷேகத்தினால் நிரப்ப போகிறார். இந்த எழுப்புதலுக்கு நீங்க தான் பாதை அமைத்து கொடுக்கிறவர்கள், வழியை செவ்வைப்படுத்துகிறவர்கள், கர்த்தருடைய சித்தம் நிறைவேற தேசத்தை ஆயத்தப்படுத்துகிறவர்கள். பாண்டிச்சேரியில கர்த்தர் உங்கள் சபையை அதற்காகத்தான் தேர்வு செய்திருக்கிறார். அப்போ உங்களுக்கு சாதாரணமான இந்த அபிஷேகம் பத்தாது, ஒரு பலம் நிறைந்த வல்லமை நிறைந்த ஜெபிக்க வைக்கிற ஒரு அபிஷேகம் வேணும். அபிஷேகத்துல பல டைப் இருக்குது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு குறிப்பிட்ட வேலையை செய்யவும் ஒவ்வொரு குறிப்பிட்ட விதமான வல்லமை பொருந்தின தேவனுடைய அபிஷேகம் நிரப்பப்படுகிறதை பார்க்கலாம். அபிஷேகம் ஒன்னா இருந்தாலும் செய்கிற வேலைக்கு ஒவ்வொரு செய்கிற வேலைக்கு ஏற்ப அந்த அபிஷேகத்துடைய தன்மை மாறுகிறது. சிம்சோன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின பொழுது அவன் பலம் கொண்டு கழுத தாடை எலும்பு வச்சு 3000 பேரை கொன்றான். சிம்சோன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கின பொழுது அவன் தன் பக்கத்தில் இருந்த பெரிய சுவர்களை தூண்களை தள்ளிவிட்டான். உங்க மேல ஆவியானவர் இறங்கும் போது என்னைக்காவது நீங்க தூணை தள்ளி விட்டுருக்கீங்களா? 10 பேரை குத்தி கொண்டிருக்கீங்களா? சிம்சோன் மேல் அந்த ஆவி இறங்கின பொழுது அங்க வசனம் போடு, கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல் இறங்கினார், அவனை காசா என்கிற நகரத்துல வச்சு பூட்டிட்டாங்க. பெரிய கதவு, கோட்டச்சவத்துல இருக்கிற கதவு, யானைகளை வச்சுதான் கட்டி இழுத்து திறப்பாங்க. பெரிய கதவு உள்ள வச்சு அவனை பூட்டி விட்டார்கள். வெளியே எப்படி வருவான்? காலையில எந்திரிச்சு பார்த்தான், கதவு பூட்டி இருக்குது. வெளியே இருக்க கோட்டச்சவர் கதவு பூட்டி இருக்கு. சிம்சோன் வந்து தன்னுடைய புயத்தினாலே ஒரு இடி இடித்து கதவு கீழே தள்ளது மாத்திர இல்ல, கதவை தூக்கி தோளை வச்சுட்டு ஊருக்கு நடந்து போய்விட்டான். பெலிஸ்தருக்கு ஆச்சரியம், என்ன மனுஷன் இவன், யானைகளை கட்டி கதவை மூடக்கூடிய கதவை தனி ஒரு ஆளா தூக்கி தோளை போட்டு கொண்டு போகிறான். வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆவி அவன் மேல இறங்கினதுனால அவன் அந்த பலத்த காரியத்தை சொன்னான். ஒவ்வொரு முறை ஆராதனையும் கர்த்தருடைய ஆவி உங்க மேல இறங்குறாரு. என்னைக்காவது ஒரு கதவு உடைச்சிருக்கீங்களா? நீங்க ஒரு பூட்டை உடைச்சிருக்கீங்களா? ஒரு தூணை தள்ளி பார்த்துருக்கீங்களா? இறங்கல. என்ன, கர்த்தருடைய அபிஷேகம் தான் அந்தந்த நேரத்தில் வேலை செய்வதற்கு அவர் விசேஷித்த வல்லமைகளை கொண்டு தம்முடைய பிள்ளைகளை மூடுகிறார்.
தனக்கு எதிரிட்டு வந்தவர்களை எதிர்த்து நின்று கொல்ல வைத்ததும் அந்த பரிசுத்த ஆவிதான். தன்னை எதிர்த்து நின்று வந்தவர்களுக்கு தன் தலையையும் கொடுத்து சிலுவையிலே அறையும்படிக்கு தன்னை ஒப்பு கொடுக்க வைத்ததும் அந்த ஆவியானவர் தான். அதுவும் ஆவியின் பலத்தில் தான் நடந்தது, இதுவும் ஆவியின் பலத்தில் தான் நடந்தது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஒரு ஜபத்தின் ஆவியின் பலத்தினாலே நிரப்பப் போகிறார். இதுவரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை போலல்ல, ஒரு எழுப்புதல் தரிசனத்திற்கு கர்த்தர் உங்கள் திருச்சபையையும் உன்னையும் பயன்படுத்த போகிறார். குறிப்பாக வாலிபர்களை, குறிப்பாக ஊழியக்காரர்களை, குறிப்பாக சிறு பிள்ளைகளை, குறிப்பாக தேவனுடைய மனிதர்கள் ஒவ்வொருவர் மேலும் அந்த அபிஷேக வல்லமை இறங்க போறது. நம்ம ஒன்னே ஒன்று செய்ய போறோம். கர்த்தாவே, கடைசி காலத்தில் நீர் எழுப்ப போகிற உலகம் தழுவின எழுப்புதலுக்கு எங்க சபையை நாங்க அர்ப்பணிக்கிறோம், எங்க குடும்பத்தை நாங்க அர்ப்பணிக்கிறோம், எங்க பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம், எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம். இதை குறித்த காரியங்களை நீர் எங்களோடு தெளிவாய் பேசி எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் கேட்க போறோம். நாம் எல்லாம் எழுந்து நிற்க போறோம். சில நிமிஷங்கள் நாம் ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய வல்லமை உங்களை மூட போகிறது. இதுவரைக்கும் நிரம்பன மாதிரி வல்லமை இல்லை, இந்த எழுப்புதலுக்கு உங்களை பயன்படுத்த போகிற வல்லமை. கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு சிம்சோன் மேல் இறங்கினதை போல ஒரு புது பலம் உன்மேல் இறங்க போகிற. சாத்தானுடைய தலையை நசுக்கவும், சாத்தானுடைய தந்திரங்களை ஜெயமாய் ஜெயிக்கவும், பிசாசுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நின்று போராடவும், பாவத்துக்கு விரோதமாக எதிர்த்து நின்று போராடுகிறதுல ரத்தம் சிந்தத்தக்கதாக எதிர்த்து நிற்கவும் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பலப்படுத்த போகிறார். இனி உன்னுடைய ஜெபத்துல சோர்வில்லை, இனி உன்னுடைய ஊழியத்துல சோர்வில்லை, இனி உன்னுடைய காரியத்துல சோர்வில்லை. கர்த்தருடைய வல்லமை இந்த எழுப்புதல் இந்த பூமியில இறங்கி வருகிற வரைக்கும் உன்மேல் இடைவிடாமல் தன்னுடைய வல்லமையை கொண்டு கர்த்தருடைய நிரப்ப போகிறார். யார் தன்னை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறார்களோ, யார் வாய் திறந்து ஆண்டவரே உம்முடைய இந்த எழுப்புதல் தரிசனத்தில் என்னை பயன்படுத்தும் என்று சொல்லுகிறார்களோ, கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்கு சமீபத்தில் நின்று கொண்டிருக்கிறார். இறங்க போகிறது அந்த வல்லமை. வாய் திறந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, உன் வாயாக அல்லத்திர நான் அதை நன்மையினால் நிரப்ப போகிறேன். நீங்கள் ரட்சிப்பினால் அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மைதான், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தினாலே கழுவப்பட்டது உண்மைதான், நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிற உண்மைதான், அந்நிய பாஷை பேசுறது உண்மைதான். ஆனால் இதை தாண்டி வேறொரு பலமான அபிஷேகம் இப்பொழுது உங்கள் தலைகளிலே நிழலிட போகிறது. இந்த சபையை, சபையின் எல்லையை, சபையில் இருக்கிற ஜனங்களை கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது பலமாய் 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 நிரப்ப போகிறார். உன் பாத்திரம் நிரம்பி வெளியேட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் அந்த வல்லமை வரட்டும். யாரை கர்த்தர் தம்முடைய தரிசனத்துக்கு தேர்வு செய்தாரோ அவரில் ஒருவரும் விட்டு போகாதபடி இறங்குவதாக இறங்குவதாக இறங்குவதாக, தரிசன கண்கள் திறக்கப்படுவதாக, கர்த்தருடைய வார்த்தைகள் புறப்படுவதாக. சபையே, உன் தூசியை தட்டிவிட்டு உதறிவிட்டு எழும்பு. உள்ளே பேரா கபா, கர்த்தர் சொல்லுகிறார், எலியாவே எழுந்திரு, உனக்கு முன்பாக நான் வைக்கிறதை குடித்து, உனக்கு நான் தருகிறவர்களை புசித்து, உன் அறையை கட்டிக்கொள், நீ செய்ய வேண்டிய பிரயாணத்தின் தூரம் திரளாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி பெற்றுக்கொள், நிரப்பப்படட்டும். தகுதி உள்ளவன் எவனோ, என்னால் அழைக்கப்படுகிறவன் எவனோ, அவர்களை தொடும்படிக்கு நான் வந்திருக்கிறேன், அவர்களை எழுப்பும்படிக்கு நான் வந்திருக்கிறேன். நான் அவர்களுக்கு புதிய சட்டைகளை தரிப்பித்து அவர்களை வானத்திலே உலாவி வர பண்ண போகிறேன். ஓ, அநேகர் மேல் என்னுடைய பட்சிக்கிற வல்லமை, என்னுடைய ரட்சிக்கிற அக்னி, அவர்களை பயன்படுத்துகிற வல்லமை, அவர்களை புறப்பட பண்ணுகிற வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது என்று அவர்களுக்கு சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அனுகிரக காலம், இன்றைக்கு ரட்சணினால் நான் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களை வேறு பிரித்து அழைத்து தொட்டு கொண்டிருக்கிறேன். தேங்க்யூ லார்ட். உங்கள் பக்கத்தில் யாரோ ஒருவருடைய வஸ்திரம் உங்கள் மேலே உரசுறது போல சில பேர் பார்க்குறீங்க. தேங்க்யூ லார்ட். சிலருடைய கண்களிலே புதிய காட்சிகள் காட்டப்படுகிறது. சிலருடைய காதுகளிலே யார் யாரோ சில ஜனங்கள் பேசுவதைப் போல புதிய வார்த்தைகளுடைய சத்தம் கேட்குது. அன்றியும் வானத்திலிருந்து புஸ்தக சுருள்கள் மேலிருந்து கீழாக இறங்கி வருவதாக எனக்கு தரிசனத்திலே காட்டப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு புதிய பாஷை, ஒரு புதிய பாஷை இவர்களுக்குள்ளே இப்பொழுது சுதந்திர விதமாய் கொடுக்கப்பட போகிறது. இது யுத்த விற்பன்னர்கள் பயன்படுத்துகிற என் பரலோகத்தின் பாஷையாய் இருக்கிறது. இதுவரைக்கும் அவங்க பேசுன மாதிரி இல்லாம ஒரு புதிய அந்நிய பாஷை. நான் அநேகருடைய நாவை தொடப்போகிறேன், அது விரைவாய் எழுதனுடைய எழுத்தாணியாய் மாற்றப் போகிறேன். இறங்கு தந்த வல்லமை, வாயத்திற 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 ஒரு புதிய பாஷை வருகிறது. பேசு பேசு
உன்னால கட்டுப்படுத்த முடியாதபடி உன் நாவிலிருந்து வெடித்து சிதறுகிறதை பார்க்கிறீர்கள். வருகிறது அந்த வல்லமை, வருகிறது அந்த வல்லமை. நீதான், நீதான், நீதான் பெற்றுக்கள். விட்டா பாகா பாரா தூரா பாலா காபோ ஒரே பெரே தூரா பாரா ஒல்லே பெரே தூரா காபா. தொடுங்க ஆண்டவரே, எங்கள் வாலிபர்களை தொடும், எங்கள் ஆண்களை தொடும், எங்கள் பெண்களை தொடும், எங்கள் பிள்ளைகளை தொடும், எங்கள் ஊழியர்களை தொடும். அக்னி இறங்குகிறது, அக்னி இறங்குகிறது. ஒரே பெரே தூரா பாலா காபாரா தூரே மிஷு பாரா தூரா ஒரா துரு மிஷு பெரே தூ உலா காரா தூரமா ஒரே துரே மிஷு பா ஒரே பேரே தூரமா ஒரே பிலே குருமு. ஜனமே கேள், சபையே செவிகொடு. இதோ பரலோகத்தின் தரிசனமும் பரலோகத்தின் திட்டமும் யாருக்காக காத்திருக்கிறது? என் நாமம் தரிக்கப்பட்டு என் சித்தத்தை செய்யும்படி என் கைகளிலே தன்னை ஒப்பு கொடுத்து புறப்படுவதற்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட என் ஜனத்தினாலும் என் ஜாதிக்குமாக அல்லவா அது காத்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எழும்பு, எழும்பு சியோனே, உன் வல்லமையினை தரித்துக்கொள். உன் தூசியை தட்டிவிட்டு புறப்படுகிற காலம் இதோ நெருங்கி இருக்கிறது. குதிரையில் ஏறுகிறவன் குதிரையின் மேலும் சேணத்தை கட்டுகிறவன் சேணத்தையும் ஓடுகிறவன் ஓட்டத்தையும் இப்பொழுது செலுத்தப்பட வேண்டிய காலம் வந்திருக்கிறது. உன் மேலே அந்த அபிஷேக கொம்பும் அபிஷேக தைலமும் நீட்டப்பட்டிருக்கிறது. வருகிறது அந்த வல்லமை. என்னுடைய அபிஷேகத்தினாலே நான் உன்னை நிரப்பி உன் கண்களுக்கு நான் கலிக்கத்தை போட்டு உங்கள் நடுவிலே தெளிவான பார்வை உள்ளவர்களையும் என் வார்த்தைகளை விளங்க பண்ணுகிறவர்களை தீர்க்க தரிசிகளை நான் திரளாய் எழுப்பி நானே உன்னுடைய ஊழியத்தின் நடுவிலே நடு நாயகராக இருந்து நீ செய்ய வேண்டியதையும் சொல்ல வேண்டியதையும் நீ போக வேண்டிய இடத்தையும் நானே காண்பித்து உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தருகிற தேவனால் உன் நடுவிலே நான் நீடித்திருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அன்றியும் என் ஜனமே கேள், மறுபடியும் நான் உனக்கு சொல்லுகிறேன், உனக்கு முன்பாக நான் வைக்கிறவைகளை குடித்து நான் உனக்கு தருகளை போஜனம் பண்ணி அறையை கட்டி கொண்டு என் வார்த்தைக்காக காத்திரு. எலியாவே, நீ செய்ய வேண்டிய காரியம் திரளாய் பின்னால் வருகிறது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி கர்த்தரை துதியுங்க, கைகளை தட்டி கர்த்தரை துதியுங்க. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் உங்கள் தேவன். மரணவர் என்றும் அவர் உங்களை நடத்துவார். இன்னும் கைகளை பலமா தட்டி Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. Ulla barra dura balla gabara. Ure berre dura balla gaba. Ude berre dura balla gaba. Ure belle dura balla gaba. Ure bili dura balla dura ba. Ure berre dura barra. Sabaye kel. Naan idai. Yosepunude kalanjete pola maatravu. Un nadivile. Idho nirandaramai irude abhishega kumbayum. அபிஷேக தைலத்தை நான் வைத்திருக்கிறேன். அநேக முறைகள் நான் இந்த இடத்தில் உங்கள் நடுவில் பிரத்யட்சமாய் வந்து உங்களின் அநேகரை தொட்டு என்னுடைய நாமத்தின் மகிமைக்கென்று வேறு பிரித்து நான் என் அபிஷேக தைலத்தினால் நிரப்பி பரிபூர்ணப்படுத்தவும் அவர்களை அனுப்பவும் பலப்படுத்தவும் இந்த இடத்தை நான் தேர்வு செய்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பாராத பல தருணங்களிலே நானே உன்னை சந்தித்து நானே உங்களோடு பேசி காரியங்களை தெளிவுபடுத்துவேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் பரிசுத்தவான்களையும் என் ஊழியர்களையும் உன் நடுவிலே நான் திரளாய் அனுப்பி இதோ உன்னுடைய களஞ்சியத்தை நான் என் வார்த்தைகளால் நிரம்ப பண்ணுவேன். உன் கைகளை நான் பலப்படுத்தி அதை என்னுடைய கை விரல்களாய் மாற்றுவேன். இது உனக்கென்று விதிக்கப்பட்ட தரிசனம் நிறைவேறுகிற காலம் இதோ சீக்கிரம் வருகிறது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி கர்த்தரை துதியுங்க, கைகளை தட்டி கர்த்தரை துதியுங்க. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. Praise Jesus. அப்படி ஒரு நிமிஷம் அமைதியா காத்துருங்க. தேவ அபிஷேகம் உங்களை மூடி இருக்கிறது. கர்த்தர் உங்களை சந்தித்து இருக்கிறார். இது துவக்கம்தான், இனிமே தான் இன்னும் பெரிய காரியம் இருக்கிறது. கர்த்தர் கட்டி இருக்கிற படகை கட்டவிழ்த்து விட்டார், அதை தள்ள ஆரம்பித்து விட்டார். கொஞ்ச நாள்ல உங்களை கர்த்தர் ஆழத்திலே கொண்டு போய் நிறுத்த போகிறார்.
கர்த்தரின் மேலே ஏறி நின்று பேசப் போகிறார். கர்த்தர் ஏறி நிற்கிற படகை போல, கர்த்தர் ஏறி நின்ற படகை போல இந்த சபையை மாற்றப் போகிறார். கர்த்தர் இந்த படகில் ஏறி நின்று அவர் வெளிப்பட்டு தன்னுடைய வார்த்தைகளை பேசும் பொழுது வலப்புறமும் இடப்புறமும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் இருந்து திரளான ஜனங்களை கர்த்தர் தம்மிடத்தில் ஈர்த்து கொள்ளப் போகிறார். உன் களஞ்சியத்தை கர்த்தர் விரிவாக்கி, உன் எல்லைகளை பெரிதாக்கி, உன் நடுவிலே சமாதானத்தை கட்டளிடப் போகிறார். கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று, கர்த்தருடைய கரம் இதை நிறைவேற்றும். வானமும் பூமியும் ஒழிந்து போகும். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை ஒரு காலம் ஒழிகிறதில்லை. கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளிட நிற்கும். கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம்.